யத்பதாம் பூர்வத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷஹ வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோன்னம நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோன்னம உபவீதின ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்யஃபலம் த்ரிதண்டஹஸ்தம் ஷரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதிஹி ஷய்யா ஆசனம் வாஹனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜகன்மோகினி ப்ரஹ்ம ஈஷாதி சுரவ்ரஜஹ சதைதஹ த்வத்தாஸ தாசீகணஹ ஸ்ரீஹி இத்யேவச நாமதே பகவதி ப்ரூமஹா கதம் ஸ்த்வாம் வயம். ஆச்சரியமான ஒரு பிரகரணம், சதுஷ்லோகின்னு இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம். சதுஷ்லோகின்னு இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்கிருத பிரபந்தம். இது நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களில் ஆழ்வார்கள் கொண்டாடப்பட்டனர். நம் முதலிகள், முதலிகள்னு சொன்னால் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் அப்படின்னு ஒரு பேர். எந்த இடத்துலலாம் முதலிகள் முதலிகள்னு சொல்கிறாளோ, முதலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆச்சாரியர்கள் அப்படின்னு ஒரு கண்டோக்தி. அந்த முதலிகளின் பட்டியலில் ரொம்ப சிரேஷ்டர் நம்ம சொல்லக்கூடிய பெருமாள் பிராட்டி. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் விஸ்வக்சேனர், சேனேஷன்னு பேர். அடுத்தது தான் நம்மாழ்வார். ஆழ்வார்கள் கோஷ்டியில் இருந்தாலும் ரொம்ப உயர்ந்தவர் ஆச்சாரிய சிரேஷ்டர் நம்மாழ்வார் வரார். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் நாதமுனிகள். என்னது, நாதமுனிகள் காலத்துக்கும் நம்மாழ்வார் காலத்துக்கும் பல 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 நூற்றாண்டுகள் ஒரு இடைவெளி வந்துருத்தோம். இது ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது இந்த ஹிஸ்ட்ரி ஆராய்ச்சி பண்ணுறவாள்லாம் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இடைவெளியெலாம் வரல சுவாமி, நம்மாழ்வார் காலம் வந்துருத்தும் நாதமுனிகள் காலம் குறுகியே வந்துருத்துங்கிறா. இந்த குரு பரம்பரா பிரபாவம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் சரி தேசிக சம்பிரதாயத்திலையும் சரி எழுதினவர்கள் என்ன சொல்கிறான்னா, கிடையாது, நம்மாழ்வார் வந்து கண்ணன் தன்னடிச்சோதிக்கு ஏழின பல காலங்களுக்கு அப்புறம் பிறந்து, அப்புறம் அவர் சந்ததி வழியாக வந்து, அப்புறம் நாதமுனிகள் போய் பல இந்த ஆறாவமுதய பாசுரம் கேட்டு பல நூற்றாண்டுகள் ஒரு இடைவெளி வந்துட்டதா சொல்கிறா நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள். இது நம்பலாமா விடலாமாங்கிற சர்ச்சையை விட்டுவிட்டு, நாதமுனிகள் செய்த ஒரு பெரிய ஒரு கைங்கரியம் என்னன்னா, துளைந்து கிடந்த பிரபந்தத்தை மீட்டு கொடுத்தவர். நம்மாழ்வாரை மனசில் தியானம் பண்ணி கண்ணினுன் சிறுத்தாம்ப பல ஆயிரம் காலங்கள் பல ஆயிரம் முறையாக ஆவருத்தி பண்ணி நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாய் யோக தசையில் 4000 கொடுத்தருளினார். அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு மெட்டு இட்டு பிரித்து கொடுத்தவர் நாதமுனிகள். ஏன்னா இது 1000, இது 2000, ஒன்றுமே இல்லை, 1 திருவந்தாதி, 2 திருவந்தாதி, 3 திருவந்தாதி. இதை அருளி செய்தவர்களார் பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார்கள். இவா 3 பேருக்கும் சேர்த்து பேர் என்ன, முதலாழ்வார்கள். முதல்ல அதுதானே வந்திருக்கணும் திவ்ய பிரபந்தத்தில், முதலாழ்வார்கள் பாடின 1 திருவந்தாதி, 2 திருவந்தாதி, 3 திருவந்தாதி தான் வந்திருக்கணும். சுலபமாக நம்ம புரிஞ்சுக்க விதத்தை பார்த்தா அப்படிதான் வந்திருக்கணும். ஆனால் அது கடைசி 1000 ஏற்பால வந்துருக்கும் இல்லையா. எப்படின்னு கேட்டால், நாதமுனிகள் இப்படி பிரித்து கொடுத்தார். இப்போ தான் பெரியாழ்வார் திருமொழி சேவிக்கணும், அடுத்தது திருப்பாவை, அடுத்தது நாச்சியார் திருமொழி அப்படின்னு ஒரு வகுத்து கொடுத்தவர் நாதமுனிகள். ஆனால் நாதமுனிகள் பிரித்து மட்டும் கொடுக்கல, வேதத்தை பிரித்து கொடுத்தவர் வேதவியாசர். நாதமுனிகள் பிரபந்தத்தை பிரித்து கொடுத்தவர், அவர் நமக்கு தமிழ் வேதவியாசர். ஆனால் அதோடு நிற்காமல் சம்ஸ்கிருதத்தில் யோக ரகசியம்னு ஒரு பிரபந்தத்தை சாதிச்சார். அது என்னென்னா, அந்த யோக ரகசியம் இன்னி வரைக்கும் கிடைக்கல, எங்கேயுமே இல்லை அந்த யோக ரகசியம். பல பேர் ரொம்ப வருத்தப்படுவா, ஐயோ தொலைஞ்சு போயிடுதா அப்படின்னு. இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம படிப்போம் என்னென்னா, தொலைஞ்சு போயிடுது, லுப்தம், தொலைஞ்சு போயிடுதுன்னு சொல்ல மாட்டா, லுப்தம்பா, எங்கேயோ மறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம படிச்சுட்டா நமக்கு விபரீத ஞானம் வந்துடும்னு கூட ஆச்சாரியர்கள்லாம் ஒழிச்சு வச்சிருப்பாளாம், லுப்தம், இங்கேயோ ஒழிஞ்சின்னு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் அது இன்னொரு பியூட்டினா, யோக ரகசியத்திலேருந்து 3 இடத்துல திருஷ்டாந்தம் எடுத்தவர் சுவாமி தேசிகன் ஒருத்தர் தான். வேற எந்த ஆச்சாரியரும் அவருக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுங்கிற கேள்வி வேண்டாம், அவர் ஆச்சாரியன் சொல்லி கேட்டிருப்பார். அந்த யோக ரகசியம்ங்கிற பிரபந்தத்தை சாதிச்சுதான் நாதமுனிகளை பற்றி சொல்றா.
ஆனால் அந்த யோக ரகசியம் எங்கேயும் தெரியல. மொத்தத்தில் நம்மாழ்வாருடைய பிரபந்தம், தமிழ் பிரபந்தங்கள் உண்டு, நாதமுனிகளின் பிரபந்தம் எங்கே இருக்குதுன்னு தெரியலை. அங்கேயே அங்கேயே உட்காந்துருங்கோ, ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுனால நடுநடுவில் வழி வந்துடும், அப்படியே உட்காந்துருங்கோ. இப்போது நாதமுனிகள் காலத்துக்கு அப்புறம் உயக்கொண்டார் மணக்கால் நம்பி, நம்ம ரிவர்ஸில் தானே சொல்கிறோம், அதனால் என் உயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவின் அவர்க்குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி. அப்படின்னா நாதமுனிக்கு அப்புறம் உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாரும் எந்த பிரபந்தமும் சாதிச்சதா நமக்கு தெரியலை. அதனால் நாதமுனிகள் காலத்தில் அவர் சாதிச்ச யோக ரகசியம்னு ஒன்று இருக்குது, அது இப்போ இல்லை. உய்யக்கொண்டார் ஒன்றும் சாதிக்கலை. அடுத்தது உய்யக்கொண்டார்கிட்ட சிஷ்யராக இருந்தவர் மணக்கால் நம்பிகள், அவரும் எந்த பிரபந்தமும் சாதிச்சதா தெரியல. மூணு, அடுத்தது நாதமுனிகளுடைய பேரனார் ஈஸ்வர பட்டரின் திருக்குமாரர், அவருக்கு தான் யமுனை துறைவன்னு பேர். அந்த யமுனை துறைவன் தான் ஆக்கிய ஆழ்வான் கிட்ட போட்டியில் ஜெயித்து ராஜ்யத்தில் பாதியை பெற்றுக்கொண்டு பின்னாடி மணக்கால் நம்பிகள் தூதுவளைக்கீரையை கொடுத்து இவரை திருத்தி சம்பிரதாயத்துக்கு பணி கொண்டார். அந்த யமுனை துறைவர் தான் பிற்காலத்தில் சந்யாசாசிரமம் மேற்கொண்டு அவருக்கு நாலு பிள்ளைகள், கிரகஸ்தாசிரமத்தில் நாலு பிள்ளைகள், சொட்டை நம்பி அப்படின்னு நாலு, முதல் பிள்ளையிலேருந்து ஆரம்பிச்சு நாலு பிள்ளைகள். அவர் அந்த சுவாமி வந்து சந்யாசாசிரமம் மேற்கொண்டு ஆளவந்தார் என்கின்ற பெயரோடு விளங்கினார். ரொம்ப பெரியவர் ஆளவந்தார். யாமுன முனி, இப்போது முனித்ரய சம்பிரதாயத்தில் சொல்லும்போது எப்போவுமே அந்த கட்டியம் சொல்லும்போது என்ன சொல்லுவா, நாதமுனி, யாமுன முனி, ராமானுஜ முனி, முனித்ரய சம்பிரதாய பிரவர்த்தகாச்சாரியானாம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு இல்லையா, யாமுன முனி. அந்த யாமுன முனின்னு சொல்லக்கூடியவர் யதியா இருந்தார், அவருக்கு தான் ஆளவந்தார் அப்படின்னு பேர். இந்த ஆளவந்தார் சாதிச்ச பிரபந்தங்கள் சம்ஸ்கிருத பிரபந்தம் தான் நமக்கு சம்பிரதாயத்தில் சம்பிரதாயத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் முன்னாடியே வந்துவிடுத்தே, பகவத்கீதை முன்னாடியே வந்துவிடுத்தே. இப்போ கிருஷ்ணரை பகவத்கீதை சொன்னார், அவரை நம்ம தேசிக சம்பிரதாயத்தில் சேர்த்துக்கிறதா, இல்லாட்டா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் சேர்த்துக்கிறதா, சங்கர சம்பிரதாயத்தில் சேர்த்துக்கிறதா தெரியலையே, அவர் எல்லாருக்கும் சுவாமி. அதனால் பெருமாள் கொடுத்த பகவத்கீதையையோ பீஷ்மாச்சாரியர் அருளி செய்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையோ நாம் பங்கிட்டு கொள்ளவே முடியாது. இதில் இதுதான் தான், இது வடகல பிரபந்தம், தெங்கல பிரபந்தம்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் சம்பிரதாய நூல்களில் முதல் முறையாக ஸ்தோத்திர ரூபமாக கொடுத்தவர், கிடைக்கக்கூடிய ஸ்தோத்திர ரூபமாக கொடுத்தவர் ஆளவந்தார். அந்த ஆளவந்தார் சாதிச்சது எட்டு பிரபந்தம்னு சுவாமி தேசிகன் குரு பரம்பரா பிரபாவத்தில் எடுக்கிறார். ரகசியத்ரய சார காலக்ஷேபம் ஜூலை 1லேருந்து 9, ஜூலை 17லேருந்து 22, முதல் 9 நாள், அடுத்தது 17லேருந்து 22 6 நாள், 9+6 15 நாள்க்குள்ள 11 அதிகாரங்கள் லக்ஷ்மிபுரம் ராயப்பேட்டால லக்ஷ்மிபுரம் பெருமாள் கோவிலில் கார்த்தால 10:30-12 காலக்ஷேபம். எல்லாரும் வந்து பகிர்ந்து கொள்ளணும், ஏன்னா நமக்கு சமாஸ்ரயணத்தில் ஒரு இச்சை, பரண்யாசத்தில் ரொம்ப ஜிகுப்சை. ஆனால் எதுக்கு பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், எதனால் பிரபத்தி இல்லை சுவாமி, பண்ணிட்டா போகிறோம் அது ஓகே, பண்ணிட்டா போகிறோங்கிற பட்சமே வேற, அனுபவங்கிறது இருக்கு இல்லையா, எதுக்கு பண்ணுறோம், அதை எப்படி அனுபவிக்கணும், அதில் என்ன எதற்காக பண்ணுறோம், நாம் யார், இறைவன் யார், இதெல்லாம் ஹூ ஆர் வி, இப்படிலாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா, ஹூ அம் ஐ, ஹூ ஆர், ஹூ இஸ் காட், அதெல்லாம் ரொம்ப அழகாக தேசிகன் சுவாமி தேசிகன் மாதிரி ஒரு ரகசியத்ரய சாரத்தை எழுதக்கூடிய வல்லவர்கள் யாருமே இல்லை. ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம் அது, அவருடைய எத்தனையோ நூல்களில் மேக்னம் ஆபீஸ்னு சொல்கிறார், அதுதான் பெஸ்ட்டுங்கிறா, அந்த அவரே ஒரு பெஸ்ட் ஆச்சாரிய சார்பபொம்மர், பெஸ்ட்டு கொடுத்த பெஸ்ட்டு. அந்த பெஸ்ட்டு கொடுத்த பெஸ்ட்டை நம்ம ஜிஸ்ட்டாக கேட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த 9+6 நாள். ஏன்னா காலக்ஷேபங்கிறது ஒரு தனி அழகு, அது ஆரம்பிச்சுன்னா எப்போ போகிறதுனே தெரியாது, 10 பேர் ஆரம்பிப்பா அது ஒன்றில் கொண்டு முடியும், ஏகாக்கின்னு ரம்யத்தேன்னு ஒத்தர் தான் அனுபவிப்பார். அப்படிலாம் இல்லாமல் அடியனுக்கு என்னென்னா அது சுருக்கமாக சொல்லணும், குறிப்பிட்ட காலத்தை சொல்லணும், 11 அதிகாரம், அடுத்தது ஒரு 9 நாள் வாங்கோ டிசம்பர் மாதத்தில் ஒரு 6 அதிகாரம், அப்படி முடிச்சுட்டா ஒரு வருஷத்தில் ஒரு 50 சிஷ்யா இருக்கான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு முடிச்சுடலாம். இது மாட்டுக்கு ஒரு வார்த்தைக்கு வார்த்தை அனுபவம் இப்படி நான் சாஞ்சுண்டே சொல்லின்னு போனேன், பட்டர் கல்லணையில் சாயும் போது அனுபவித்து கொண்டதாம் இத்தனை ஈடுல எடுப்பா, பட்டர் அப்படியே சாஞ்சுன்னு அனுபவத்தில் சொல்லுவான், சொல்றவாளே இல்லை, கேட்கறவா அதை விட துர்லபம். அதனால்தான் கண்ணன் எடுத்தார் கீதாச்சாரியன், வாசுதேவஹா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹான்னு விட்டார். அதனால அது ரொம்ப கஷ்டம், அதனால சுருக்கமாக சொல்ல போகிறோம், அப்போ வந்து அனுபவிங்கோ. அதுக்கு ஒரு ப்ரீகர்சர்,
சதுஷ்லோகி பாஷ்யம் கேட்டால் அந்த காலக்ஷேபம் எப்படி இருக்கும்னு புரியும். அதனால் அதுக்கு ஒரு ப்ரீகர்சர் மாதிரி தான் இருக்குது. அதனால் ஆளவந்தார் சாதித்து எட்டு கிரந்தங்கள், அதை சுவாமி தேசிகன் குரு பரம்பரா பிரபாவத்தில் எடுக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரபந்தம் நீங்கள் கேள்விப்பட்டுப்பேள், ஸ்தோத்திரம். ஆனால் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் பிற்காலத்தில் வந்தாலும் ஸ்தோத்திரங்களினுள் ரத்தினம், அந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு கொண்டாடப்பட்டது ஆளவந்தாருடைய பிரபந்தம். அது கேள்விப்பட்டிருப்பேள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸ்தோத்திர ரத்னம். அது ஒன்றும். ரெண்டாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள் சித்தித்ரயம்னு பேர், மூணு சித்திகள் பற்றி ஆளவந்தார் சாதித்தது. புருஷ நிர்ணயம் அப்படின்னு ஒன்று சாதிச்சிருக்கார், பல பல பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கார். அந்த எட்டில் முதல் பிரபந்தம்னு எதுன்னு தெரியல. ஏன்னா கீதார்த்த சங்கிரகத்தை பற்றி தாத்பரிய சந்திரிக்கையில் தேசிகன் எடுக்கிறார் எப்போது சாதிச்சார்னு. ஏன்னா ஆளவந்தார் ராஜாவாக இருந்தார். ஒரு ராஜாவை திடீர்னு பெருமாளை வந்து சேவி எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்கிறது கஷ்டம். அதனால் மணக்கால் நம்பி தூதுவளக்கீரையை கொடுத்துட்டே வந்தார். ஒரு நாள் தூதுவளக்கீரை வருது நின்றுடுத்து. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போது ஒரு அளவுக்கு விசிறிக்கு பழகிட்டோம். இப்போ விசிறி நின்று தானே கொஞ்ச நாளை அப்படியும் இப்படியும் பார்ப்போம். இதே பழகுபவர்கள் பார்ப்பவர்கள் தான் 1960 மின்சாரமே இல்லாத காலத்தில் இருந்தவா. ஆனால் நமக்கே விசிறி இல்லைன்னா கொஞ்சம் நிமித்தி பார்க்கணும் இல்லைன்னு. ஒரு சுகம்னு ஏற்பட்டுடுத்தானே அது நிற்கும் போது துக்கம் வரும். ஆளவந்தாருக்கு ராஜ்ய சுகம் வந்துடுத்து. எப்படி நிறுத்தது? அதனால் இன்னொரு சுகத்தை கொடுத்தார் மணக்கால் நம்பி. தினோ தூதுவளக்கீரையை கொடுப்பார். தூதுவளக்கீரை நீங்கள் பார்த்துருப்பீள், கிட்டத்தட்ட க்ரீப்பர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து சுடுற ஜலத்தில் போட்டு எடுத்தேள்னா பிழிஞ்சி அதை தூதுவளக்கீரை ரசம் சாற்றமுதுன்னு கொடுப்பா. அதை குடிச்சுட்டே வந்தேள்னா புத்தி கூர்மை தீர்மை நல்லா இருக்கும். நீங்கள் உபன்யாசத்தை கேட்குறேள், காலக்ஷேபத்தில் கேட்குறேள்னா சொன்னதை சொன்னபடி விடாமல் போய் ஆற்றுல சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வரும். அதை ஷார்ட் விட்டு வந்திருந்தா அடுத்த காலக்ஷேபத்துலேருந்து அதை பார்க்கலாம். ஏன்னா அது சொன்னால் அப்படி ஆள வந்தாருக்கு அப்படி இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பிரமாதமாக பண்ணின்னு வந்தார். என்னது, சொல்வதை செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேன். நான் நாளைக்கு சதுஷ்லோகிலேயும் இந்த கேள்விகள்லாம் கேட்பேன். அடுத்தது சொல்லாத பலவற்றையும் செய்வேன். இதெல்லாம் பல 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 விதமாக அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு ஆள வந்தார் காலத்தில். மணக்கால் நம்பி தூதுவளைக்கீரையை கொடுக்கறத நிறுத்தி விட்டார். அவ்வளோதான், நின்றுபடுத்து. அப்போ ஆள வந்தாருக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ இது நின்று போயிடுத்தே. உடனே மடப்பள்ளி ஆச்சான கூட்டு கேட்டார், எங்கு தூதுவளைக்கீரை? தூதுவளைக்கீரை எங்கே என்று தெரியவில்லை, கொடுத்து கொண்டிருப்பவர் வரவில்லை, அவரை கூட்டுன்னு வார்னார். அவர் சொன்னார், சாதாரண ஒரு சொத்து இதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, உன் பாட்டனார் உன் தாத்தா காமிச்ச சொத்து உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இவர் ராஜா, சொத்தா வரேன்னு சொல்லிட்டு ஓடினார். கங்கை கொண்ட சோழபுரம் கேள்விப்பட்டிருப்பேள், ராஜேந்திர சோழன் ராஜராஜனின் பிள்ளை, அப்பா மாதிரியே ராஜராஜேஸ்வரம்னு ஒரு கோவில் கட்டணம்னு நிர்மாணம் பண்ண ஊர். அவ்வூரில் வசித்தவர் ஆளவந்தார். அவர் நேர மணக்கால் நம்பி வந்து கையை பிடிச்சுன்னு கூட்டுன்னு போற. இங்கேந்து நடந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், போற வழியில ஏதாவது பேசிட்டு போக வேண்டாமா? அப்ப இவர் என்ன சொன்னார், நான் பகவத்கீதையை சொல்லிண்டே வரேன், ஓரளவுக்கு நம்ம பூர்வர்கள் சொன்ன அர்த்தத்தை சொல்லின் வரேன். ஆளவந்தார் கேட்டுக்கொண்டே வரீரா? முதல் ஸ்லோகத்திலேருந்து தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேலேருந்து ஆரம்பித்து கடைசி ஸ்லோகம் துருவாநீதிர் மதிர்மமா என்று சொல்லி கொடுத்து 700 ஸ்லோகங்களையும் சொல்லி கொண்டு போகணும். எங்கே வந்துட்டா? திருச்சிராப்பள்ளியில் அகண்ட காவேரிக்கு வந்துட்டா. அப்போ பாலம் இல்லை. ஏன்னா நீங்கள் அகண்ட காவேரி தாண்டி தான் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே பிரவேசம். இங்கே வடக்குலேருந்து வந்தேள்னா கொள்ளிடத்தை தாண்டணும். ரெண்டுத்துக்குமே பாலம் கிடையாது அக்காலத்தில். அதனால் இவர் என்ன பண்ணார், படகு வரத்துக்கு நேரமாகும் போல இருக்கு, நீ என்ன கத்துண்டியோ அதை சொல்லு. ஏன்னா எப்போவுமே ஒரு ஆச்சாரிய லட்சணம், ஸ்காலித்தே சாசிதாரம் சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். நீங்க ஸ்தோத்திர பாடத்துல சாத்துமரம் நடக்க போறதுங்கிற இதெல்லாம் ஞாசத்ரயத்துல எடுக்கிறார் தேசிகன். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஒரு ஆச்சாரிய லட்சணம் என்ன, சிஷ்ய லட்சணம் என்ன? சிஷ்ய லட்சணத்தை சொல்றார், ஆச்சாரியன் கிட்ட கேட்ட உன்னையே அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணுமா. வரலையேன்னு சொல்லிட்டு அது வராது, முடிச்சுடலாம். வரலையேன்னா அது வராது, முயற்சி எடுக்க வேண்டும். அதனால இந்த சிஷ்யன் என்ன பண்ணார், நான் நீங்க என்ன கத்து கொடுத்தேளோ பகவத்கீதையில 700 ஸ்லோகத்தையும் மறுபடியும் சொல்லணும்னா இதோ ஸ்ரீரங்கம் வந்துருத்து, படகு வந்துருத்து. நான் எப்படி சொல்லுவேன், நீங்க சொல்லி கொடுத்த 700 ஸ்லோகத்தின் சாரத்தை அர்த்தத்தை 32 ஸ்லோகங்களாக சொல்றேன் அப்படின்னு சிஷ்யரான ஆளவந்தார் சொன்னார். அதுக்குதான் கீதார்த்த சங்கிரகம்னு பேர். ஸ்வபக்தி ஞான வைராக்கிய சாத்தியபக்தியேக கோச்சரா நாராயணஹா பரம்பிரம்ம கீதாசாஸ்திரிய சமீரிதான்னு சொல்லி 32 ஸ்லோகங்கள், 700 ஸ்லோகங்கள் கீதையின் சாரத்தை
ஆச்சாரியன் மணக்கால் நம்பி சொல்ல கேட்டு ஆளவந்தார் மறுபடியும் சொல்லி படகு வந்துடுது. படகை தாண்டி ஸ்ரீரங்கத்து கோவில்குள்ள போய் சொல்றார் பெருமாளை சேவினர், பழகார்கரை பெருமாள், இதுதான் உங்க தாத்தா வச்சுட்டு போன சொத்து அப்படின்னு சொன்னோம்னா, ஆளவந்தார் அன்றே ராஜ்யத்தை தியாகம் செய்து திருதண்டத்தை பிடித்து காஷாயத்தை தரித்து பூணூலை தரித்து சிகையை வைத்து கொண்டு யாமுன முனி ஆளவந்தார்கிற பேரோட விளங்கினார். அப்புறம்தான் இந்த கீதார்த்த சங்கரம் பிற்காலத்தில் நிறைய பிரபந்தங்கள் வந்தது. இதுல பிராட்டியார், பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியை பத்தி நாலே நாலு ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்துக்கு பெருமை என்னன்னா, இந்த ஸ்லோகத்து பேர்ல யார பத்தி சொல்றானே இருக்கார். சுலபமா கேட்கிறேன், பூஸ்துதி சுவாமி தேசிகன் சாதிச்சார், இது ஆற பத்தி? கோதாஸ்துதி ஆண்டாளை பத்தி. அடுத்தா இப்போ இது ரெண்டு வச்சுக்கோங்க, கோபால விம்சதி கிருஷ்ணரை பத்தி, ரகுவீர கத்தியம் ராமனை பத்தி, சதுஷ்லோகி. இப்போ நீங்க உடனே பிராட்டியார் பெரிய பிராட்டியார்னு சொல்லாதீங்க, அது ஆன்சர் லீக் ஆயிடுத்து உங்களுக்கு. ஆனா சதுஷ்லோகின்னு பாகவதத்திலே உண்டு, பாகவத சதுஷ்லோகின்னு உண்டு, அதனால எதுன்னு தெரியாதே ஒண்ணு. ரெண்டாவது பிரபந்தத்தை வேற விதமா சொல்லலாம். இப்ப பாருங்கோ, திருமொழி, திரு எழுக்குற்றிருக்கை, திருமடல், அதுலயே வந்து பெரிய திருமடல் சிறிய திருமடல், குறுந்தாண்டகம் நெருந்தாண்டகம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, தாண்டகம் ரூபமாக இருக்கு. எந்த பண்ணுல இருக்கோ அந்த பண்ணை வச்சு சொல்லலாம், தாண்டகம் தண்டகம் இதெல்லாம் பண்ணை வச்சு சொல்றது. திருக்குறள் குறள் நடை, குறள் நடையானபடியால் திருக்குறள், தாண்டகம் நடையானபடியால் குறுந்தாண்டகம் நெருந்தாண்டகம் இப்படி சொல்றோம். சில பிரபந்தங்கள் பண்ணை வச்சு வராது, பேரை வச்சு வந்துடும். இப்போ முதல் வரி என்ன, அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கு எம்மை ஆட்படுத்திய விமலன், இதுதான் பிரபந்தத்தின் முதல் பாசுரத்தின் முதல் வரி. பிரபந்தத்துக்கு பேர் என்ன, அமலன் ஆதிப்பிரான், முதல் பாசுரத்தின் முதல் வரி. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின், பிரபந்தத்து பேர் என்ன, கண்ணினுன் சிறுத்தாம்பு. பாருங்க பிரபந்தத்தின் முதல் வரி பேரு சிலத்துக்கு வந்துடுத்து, சிலத்துக்கு எந்த பண்ல இருக்கோ அது வந்துடுத்து. இப்ப சதுஷ்லோகி, எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொல்லிடுத்து, சதுஷ்லோகி நாலு ஸ்லோகம், யார பத்தின்னு சொல்லல. அதுக்காக தான் ஆள வந்தா ரொம்ப சாமர்த்தியமா சதுஷ்லோகின்னு வச்சுட்டு போயிட்டார். இப்போ சதுஷ்லோகியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதற்கு ஒரு தியான ஸ்லோகம் ஆளவந்தார பத்தி முதலியே சொன்னேன், எத்பதாம் போருஹ தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். வந்து எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் கீதா பாஷ்யம் செய்வதற்கு முன்பு ஆளவந்தார பத்தி சாதித்த ஸ்லோகம். இதுக்கு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிக்காங்கிற வியாக்கியானத்துல வியாக்கியானம் பண்றார், எத் பதாம்போருஹ தியான, எந்த ஒருவரின் இரண்டு திருவடியும் தாமரையை ஒத்து இருக்குமோ, வித்வஸ்தா அசேஷ கல்மஷஹா, எந்த திருவடியை தியானித்தால், எந்த ஆச்சாரியனின் தாமரையை ஒத்த திருவடிகளை தியானித்தால், கல்மஷஹா வேண்டாத வஸ்துக்களில் இருக்கக்கூடிய மோகம் தீருமோ, எத் பதாம்போருஹ தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷஹா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம், அப்பேற்பட்ட யமுனை துறைவனை அவன் திருவடிகளை என் சென்னிமேல் என் தலைமேல் வைத்து வணங்குகின்றேன் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜமுனி யாமுன முனியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு தனியன் உண்டு சுவாமிக்கு, ரொம்ப ஆச்சரியம், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோன்னமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோன்னமஹ. சுவாமி ரொம்ப சுலபமா இருக்கு பாருங்க, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோன்னமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. இதை விட சுலபமா எந்த ஆச்சாரியனுக்கு தனியனே கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு வரியில முதல் வரி தான் ரெண்டாவது வரியே, முதல் வரியில முதல் பாதி தான் அதனுடைய ரிவர்ஸ் தான் ரெண்டாவது பாதி, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோன்னமஹ. அதே திருப்பி வச்சுக்கோங்க, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. இல்ல சுவாமி எழுதணும்னு ஆரம்பிச்சார், முதல் வரி வந்துடுத்து, ரெண்டாவது வரி என்ன எழுதுறதுன்னு தெரியல, அதையே எழுதிவிட்டார். எப்பவுமே எதுக்கு அந்த ஆச்சாரியனை பத்தி உள்ள தனியன்ல அப்படி சொல்லியிருக்கான்னு கேட்டா, அதான் சொன்னேன், பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் போற காலத்துல அவ வெள்ள விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்று வச்சிருப்பா. அதுல என்னன்னா, நம்ம யாரு எங்கேருந்து வந்திருக்கோம், யாரை பார்க்க வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், இது காலக்ஷேபத்துக்கு வந்துருவோம்னா கூட அது காலக்ஷேபம்னு போட முடியுமா, அதனால என்ன பண்ணிவிடுவோம், நமக்கு என்ன டைம் அதெல்லாம் போட தெரியாது. முன்னாடி யாராவது ஒன்று எழுதியிருப்பார்,
கீழே டிட்டோ மார்க்னு போட்டுருவோம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, ரெண்டாவது வரி தெரியல, நமோ நமோ யாமுனாய சொன்னாரா, அதற்காக அல்ல. துவயமகா மந்திரம் ஏறக்குறைய நிறைய பேருக்கு ஆச்சாரியன்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். ஏன்னா முக்கியமாக தேசிக சம்பிரதாயத்தில் ரகசியங்களை சதசியமாக சொல்கிறது வழக்கம் இல்லை. ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன், ரகசியங்கள் மூணு, திருமந்திரம் அதாவது அஷ்டாட்சரம், ரெண்டாவது துவயமகா மந்திரம், மூணாவது சரமஸ்லோகம். எந்த சரமஸ்லோகம், கிருஷ்ண சரமஸ்லோகம், வராக சரமஸ்லோகமும் அல்ல, ராமச்சரமஸ்லோகமும் அல்ல, பகவத்கீதையில் கீதாச்சாரியன் சொன்ன சரமஸ்லோகம். மூணுல மந்திர ரத்னம்னு கொண்டாடப்படுவது துவயமகா மந்திரம். துவயமகா மந்திரத்துக்கே பேர் என்னன்னா ரெண்டு வரிகள் இருக்கு. முதல் வரிக்கு பூர்வார்த்தம்னு பேர், ரெண்டாவது வரிக்கு உத்தரார்த்தம் அப்படின்னு பேர். பூர்வார்த்தத்தால் ஸ்ரீமன்னு நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற வரியால் பெருமாளையும் பிராட்டியையும் முன்னிட்டு ஒரு சேதனன் சரணாகதி செய்கின்றான். திவ்ய தம்பதிகளினிடத்தில் சரணாகதி. சரணாகதி செய்தால் பிரார்த்தனை இருக்க வேண்டும். எதற்காக என் காலில் விழற கேப்பர், எதற்காகனா கைங்கரியம் செய்வதற்காக. அதனால கைங்கரியம் தான் ரெண்டாவது வரி, ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. துவயமகா மந்திரத்துக்கு ரெண்டு வரி இருக்கு. அதே மாதிரி இந்த ஆச்சாரியனான யாமுன முனி எதுக்காக சேவிக்கிறோம், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, அவரை சேவிக்கணுங்கிறதுக்காக சேவிக்கிறோம். ஏன்னா வித்வஸ்தாசேஷ கல்மஷா, கல்மஷங்கள் ஒழிய வேண்டும் என்பதற்காக சேவிக்கிறோம். கைங்கரியம் என்ன பண்ணணும், அவர் சாதிச்ச கிரந்தங்களின் அர்த்தத்தை நன்னா புரிந்து கொண்டு பிரபத்தி சாஸ்திரத்தில் ஈடுபட வேண்டும். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹான்னு ரெண்டாவது வரியில முடிச்சார் அப்பேற்பட்ட ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் பிராட்டியை பத்தி சொன்ன நான்கு ஸ்லோகங்கள் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்களின் பட்டியலில் ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களில் முதல் ஸ்தோத்திரம் சதுஷ்லோகி ஒன்று. மகாலட்சுமியை பத்தி பெரிய பிராட்டியாரை பத்தி சம்பிரதாயத்தில் வந்த பின்னாடி வந்த பல பல ஸ்லோகங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது இது. ஏன்னா ஆளவந்தார் பெரிய பிராட்டியாரை பத்தி சதுஷ்லோகி சாதிச்சார். பின்னாடி ஸ்ரீபாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்தில் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணம் அகம் பிரபத்யே, ஒரு சூர்ணிகையால் பிராட்டியாரின் குண விபவ விபூதிகளை பற்றி சொன்னார். அதனால் ஆளவந்தாரின் சதுஷ்லோகி, ஸ்ரீபாஷ்யக்காரரின் சரணாகதி கத்தியத்தில் ஒரு சூர்ணிகை. அடுத்தது அவருக்கு சிஷ்யராக இருந்தவர் தான் கூரத்தாழ்வான்னு பேர். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா நம உக்தி மதீமஹே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். அப்பேற்பட்ட அந்த சுவாமி சாதிச்ச ஒரு கிரந்தம் ஸ்ரீஸ்தவம் என்று பெயர். அவர் பஞ்சஸ்தவம் சாதிச்சார், ஸ்ரீஸ்தவம் வைகுண்டஸ்தவம் எல்லாம் அப்படியே சொல்லிண்டே வரும். அதிமானுஷஸ்தவம் வரதராஜஸ்தவம் எல்லாம் சாதிக்கும் போது சுந்தரபாகுஸ்தவம் சொல்லும்போது ஸ்ரீஸ்தவத்தை ரொம்ப முக்கியமாக எடுப்போம். அது ஒன்றும். அடுத்தது கூரத்தாழ்வானுக்கு ரெண்டு பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை ஆச்சரியமான பிள்ளை, சம்பிரதாயத்துக்கென்னே பிறந்த பிள்ளை, பராசர பட்டர். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமானு ஸ்ரேயசே மேஸ்து பூயசே என்று இருந்தவர் பராசர பட்டர். நடமாடும் பாணினி என்று வியாக்கரண சாஸ்திரத்தில் நிபுணர். அப்பேற்பட்ட சுவாமி சாதிச்சதற்கு ஸ்ரீ குண ரத்ன கோஷம். முதல்ல அதை பற்றி என்னன்னு பார்க்க வேண்டாம், அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் எவ்வளோ ஸ்லோகங்களுக்கே போக வேண்டாம், அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் ஆளவந்தாரின் சதுஷ்லோகி, ஸ்ரீபாஷ்யக்காரரின் சரணாகதி கத்தியத்தில் ஒரு சூர்ணிகை, கூரத்தாழ்வானின் ஸ்ரீஸ்தவம், பராசர பட்டரின் ஸ்ரீகுண ரத்ன கோஷம். அது வரைக்கும் நின்றுருக்கோமா, அடுத்தது வரலாம். சுவாமி வேதாந்த தேசிகனின் ஸ்ரீஸ்துதி மானாதீத பிரதித விபவா மங்களம் மங்களானாம்னு கொண்டாடப்படக்கூடிய 25 ஸ்லோகங்களோடு கூடிய ஆச்சரிய பிரபந்தம். அடுத்தது அவருடைய பிள்ளை நயன வரதாச்சாரியார் குமார வரதாச்சாரியார்னு பேர். சுவாமி சாதிச்ச கிரந்தம் லக்ஷ்மி சதகம்னு ஒன்று இருக்கு, அது வைக்க கண்டுபிடிக்கல எங்கே இருக்குன்னு. ஆனால் அவர் சாதிச்சதா பல ஓலைச்சுவடிகளில் எடுக்கிறா.
சங்கு சதகம்னு சங்கத்தை பற்றி ஒரு 100 பாசுரங்கள் ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அதனால் லக்ஷ்மி சதகம் ஆயிடுத்தா, லக்ஷ்மி சதகமான பின்பு அரசாணிப்பாளை வெங்கடாத்வரி கவி, ஆத்ரேய கோத்திரத்தில் வந்தவர், அந்த சுவாமி சாதிச்ச லக்ஷ்மி சஹஸ்ரம் அப்படிங்கிற ஒரு பிரபந்தம் அதாச்சா. அதுக்கப்புறம் ஒரு சுவாமி கோமலாதண்டகம்னு சாதிச்சிருக்கார். அதனால் இப்பேற்பட்ட பிரபந்தங்கள்லாம் நம்ம சாஸ்திரங்களில் இருக்குது. லக்ஷ்மி சஹஸ்ரத்துலேருந்து லக்ஷ்மி சதகத்திலேருந்து லக்ஷ்மி ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலேருந்து ஸ்ரீஸ்தவத்திலேருந்து சரணாகதி கத்தியத்திலேருந்து இருக்குது. பிராச்சீனமான கிரந்தங்கள் பார்த்தேன்னா நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம், வரதராஜ பெருமாள் கோவில், வந்தவா வரைக்கும் கேட்கட்டும் சுவாமி, அப்புறம் வந்த லேட்டாக வந்தவா அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல. அதனால் இந்த சஹசிரநாமங்கள் சொல்லும்போது ஸ்ரீ லக்ஷ்மி சஹசிரநாமம்னு ஒன்று உண்டு. நீங்கள் இங்கே ஆச்சாரியன் சொல்லி கேட்டுருப்பேன், அது நிறைய லக்ஷ்மி சஹசிரநாமம் இருக்குது. இது நம்ம சம்பிரதாயத்தில் கொண்டாடப்படக்கூடிய லக்ஷ்மி சஹசிரநாமம். சுவாமி சாதிக்கிறது பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கிறதா சொல்கிறார், புஸ்தகங்களாகவும் போட்டிருக்கா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இன்னொரு லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் இருக்குது, இந்த லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தை பிராச்சீனமாக கொண்டாடுறா. விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்ரீஸ்துதி உண்டு, தேசிகன் சாதித்த ஸ்ரீஸ்துதியில் விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்ரீஸ்துதி. அதை தவிர்த்து கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஆதிசங்கர பகவத் பாதர் விரச்சிதம், அது ஒன்று இருக்குது. இது மாதிரி அங்கேயும் பல பல ஸ்லோகங்கள் இருக்குது. அதெல்லாம் புராண இதிகாசங்களை சேர்ந்தவை. சம்பிரதாயத்தில் முதல் முறையாக வந்தது சதுஷ்லோகி, அது ஆளவந்தார் சாதிச்சது. இதோட நிற்கிறோமா, இனிமே தான் கிரந்த பிரவேசம். இது ஒரு மாதிரி பீட்டிக்கை வச்சாச்சு. ஏன்னா எனக்கு என்னென்னா அவதாரிக்கைக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாமான்னு. அல்பஷ்ட காலோ பகவஷ்ட விக்னாக, காலம் ரொம்ப குறைச்சல், இதில் நிறைய சொல்லணும்னு ஆசை. அதுக்குள்ளேயே 28 நிமிஷம் ஆகிடுது, இன்னும் 1.5 மணி நேரத்தில் நான் சொல்லணும். ஏறக்குறைய முதல் ஸ்லோகத்தை முடிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்பில்ஓவர் இருக்கும். அது ரெண்டாவது ஸ்லோகத்தை அர்த்தத்தை சுவாமியின் கிரகம் தானே, சுவாமியின் கிரகம் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. ஹபீபுல்லா ரோட்டில் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு, ஏன்னா நாங்கள் வந்து 84 பேரை நாளைக்கு ஸ்ரீலங்காவுக்கு கூட்டின்னு போகிறோம். நாளை காலத்தால் கூட்டின்னு போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:30 வரேன், 6 மணிக்கு உபன்யாசம். அதனால் 6-8 ரெண்டாவது ஸ்லோகம், முதல் ஸ்லோகத்தில் விஞ்சின மிச்சம். இப்போது இதுக்கு சுவாமியே நான் முதல் ஸ்லோகம் சாதிக்கிறேன். இது நீங்க எல்லாருமே ஒரு வச்சுருப்பேள் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்கோ. காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதிஹி, நான் ஒன்னொன்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் அதுக்காக, ஏன்னா ஸ்லோகம் மாதிரி படிச்சுன்னு போயிடலாம். பணிபதிஹி ஷையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வர யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்ம ஈஷ ஆதி சுரவிரஜ சதயித த்வத்தாச தாசீகண ஸ்ரீஹி இத்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூமஹா கதம் த்வாம் வயம். இதை நம்ம தினம் சொல்லும்போது இப்படி சொல்ல மாட்டோம். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வர யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மீஷாதி சுரபிரஜ சதிதா துவதாசதாசீகண சீரித்தேவச்ச நாமதே பகவதி பூம கதம் ஸ்வாம் பயம். பிரிச்சு பிரிச்சு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ பத உரை சொல்கிறேன், இதை எப்படி பிரிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப அழகு, இது நீங்கள் கொஞ்சம் அனுபவிக்கணும். இப்போ பிராட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம இதற்கு பிராட்டி பிரத்யக்ஷம் ஆயிடுறா. நம்ம பண்ண பாவங்கள் அபராத சஹசிர பாஜனத்தை காட்டிலும் பிராட்டி பிரத்யக்ஷமாறான்னு, இதெல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்படி வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நினச்சாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ துக்கமாக இருக்கோ தெரியாது. அதுக்குள்ளேயே நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் வேறு நினச்சி வச்சுருப்போம். இப்போ பிராட்டி பிரத்யக்ஷமாறா. இப்போ ஆத்துக்கு வந்தவாழ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஒன்று நம்மளாக ஸ்தோத்திரம் பண்ணணும், அவ்வளவுலாம் சாமர்த்தியம் இருந்ததானே நம்மளை பற்றி ஒரு கிரந்தம் எழுதியிருப்பாளே, அவ்வளோலாம் இல்லை. அதனால் யாராவது சொன்ன ஸ்லோகத்தை இப்போ சொல்லணும். இப்போ பிராட்டி கிட்ட சொல்கிறோம், காந்தஸ்தே புருஷோத்தமா பணிபதிஹி ஷையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வர யவனிகா மாயா ஜெகன்மோகினி சொல்கிறோம். பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே ஆளவந்தா சொன்னது அவ்வளோ அழகாக சொல்கிறியே, பிரித்து சொல்லுங்கிறா. இப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் வந்துடும். இது உன்னை பற்றி தான் சொல்லியிருக்கா, அவ சொல்லுவா என்னை பற்றி தான் சொல்லியிருக்கான்னு தெரியுது, எப்படி சொல்கிறா? அதுதான் நன்னா கவனிங்கோ, பிராட்டியை பார்த்துட்டு பிராட்டியேன்னு சொல்லலை. ஆளவந்தா ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணிட்டார், நிறைய பேரை முன்னிட்டு பிராட்டியை சொல்கிறார். இப்போது ஒருத்தர் வரார்,
என்ன சுவாமி கிருஷ்ணசுவாமி வரீரான்னு கேட்டா, இது சிம்பிள், ஓஹோ ஜானகி மாமியுடைய ஆத்துக்காரர் தானே நீர், வாரோம். அப்படின்னா சுவாமிக்கு ஒரு பெருமை, ஜானகியின் ஆத்துக்காரராக இருப்பதால் தனி பெருமை. சம்பிரதாயமே அப்படிதான். பெருமாளை சொல்லும்போது பெருமாள்னு சொல்லவே மாட்டா, எந்த ஒரு சம்பிரதாயத்தில் காலக்ஷேபம் பண்ண உபன்யாசகா யாரும் சொல்ல மாட்டா. புஸ்தகத்தை படிச்சுட்டு தொலைக்காட்சி பெட்டிக்கு வரணும்னு நினைக்கிறவா சொல்லலாம். காலக்ஷேப ரூபமாக வந்தால் ஸ்ரீயஸ்பதியான பகவான் அப்படின்னா எல்லாரும் ஆரம்பிப்பா. பெருமாளை பற்றி சொல்லணும்னா அவளை முன்னிட்டு சொல்லுவார்கள், அவளை சொல்லணும்னா அவனை முன்னிட்டு சொல்லுவார்கள். ஒன்னே ஒன்று பாருங்கோ, வேதம் எல்லாம் சொல்றது பிராட்டி இப்பேற்பட்டவள், கடைசியாக முடிக்கும்போது அழகாக சொல்றது அஸ்ய ஈசானா ஜகதா, உலகத்துக்கே ஈசானையாக இருக்கக்கூடியவள் விஷ்ணு பத்னி, விஷ்ணுவின் பத்னியாக இருப்பதால் அவளுக்கு பெருமை, ஸ்ரீக்கு பதியாக இருப்பதால் அவனுக்கு பெருமை. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆள வந்தார் என்ன அழகாக பண்ணுறார் பாருங்கோ, ஹே பகவதி, ஃபஸ்ட்டு பகவதியை சொல்கிறார், பகவதியே. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பொயட்ரின்னு எடுத்துட்டேன்னா பத்தியத்தை அன்வயக்கிரமம்னு ஒன்று உண்டு. அன்வயம்னா எப்படி அதை சென்டென்ஸாக பார்க்கணும்னு இருக்குது. இப்போது நிலாவை போல் ஒத்திருக்கக்கூடிய இடை நுண்ணிடை படைத்த என் ஜனகனின் யஜ்ஞத்தில் தோன்றிய இளங்கோதையே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஒரு கட்டுரைன்னு வச்சுக்கோங்க. எப்படி பிரிக்கணும் இதை, இளங்கோதையாக இருக்கக்கூடிய ஜனகனின் திருக்குமாரத்தியே சந்திரனை ஒத்தி இருப்பவளே அப்படிதான் பிரிக்கணும். இப்போ அப்படி பிரிச்சிருக்கார், ஹே பகவதி ஷாட் குண்யம் நிறைந்தவளே. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். ஷாட் குண்யம், ஷட்டுனா ஆறு, குணம்னா குவாலிட்டி, ஷாட் குண்யம்னா ஆறு குணங்கள் நிறைந்தவை. அது என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்க பின்னாடி போக போக கொஞ்சம் நன்னா இருக்கும், நன்னாவே இருக்கும். கட்டினம்னு நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. கச்சேரி மாதிரி இதை கேட்கவே முடியாது. கச்சேரியில் அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம், மறுபடியும் வந்துடலாம், ஏன்னா அதுவையே அவள் பாடிட்டு இருப்பாள். இப்போ அப்படி இல்லை இந்த உபன்யாசம், டக்கு டக்கு டக்குன்னு நகர்ந்துட்டே போகும். ஹே பகவதி ஷாட் குண்யம் நிறைந்தவளே, ஆறு குணங்களோடு கூடியவளே, புருஷோத்தமாக தே காந்தகா. இந்த புருஷோத்தமன் புருஷோத்தமன்கிறாளே, அவன் உனக்கு ஏத்தவன், உனக்கு பிடித்தவன், அவனுக்கு நீ பிடித்தவள். எப்படி நீங்க அர்த்தம் வச்சுக்கணும்னா, தே காந்தா, உனக்கு தகுந்தவன், பிடித்து இருக்கும் இருப்பவன், அதாவது பிடிச்சிருக்கு ஆனா இன்னும் இருக்கார், சாஸ்வதமா இருக்கார். அப்பேற்பட்ட தே காந்தா யாரு, புருஷோத்தமா. அதாவது சொல்ற, இவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கார், அவர் தங்கைகள்லாம் இன்னும் சுமாராதான் இருக்கா அப்படின்னு இல்லை பெருமாளுக்கு. பிராட்டிக்கு எப்படின்னா அவளே உயர்ந்தவள், ஆனால் அவள் உயர்ந்தவள்கள் அவளை பார்த்து சொல்ல வேண்டாமா, அவளுக்கு யாரெல்லாம் சம்பந்தம் இருக்கோ அவளை பாருங்கோங்கிறார் ஆளை வந்தார். அவளுக்கு பிடிச்சவள் யாரு, சாக்ஷாத் புருஷோத்தமன், தே காந்தகா, உன்னுடைய காந்தன் புருஷோத்தமன். அடுத்தது சொல்றார், பணிபதிஹி தே சையாசனம், உனக்கு படுக்கை யார், சாக்ஷாத்து பாம்புகளின் கூட்டத்துக்கு தலைவன். பண படம், பணி பண என்கின்ற அந்த திருமுகத்தோடு திருமண் காப்போடு கூடியவன் பணி, அந்த பாம்புக்கு பணின்னு பேர். நீங்கள் ஆந்திரா பக்கம் போனேன்னா பணி ராஜு, பணி செட்டி அப்படின்லாம் பேர் வச்சுப்பா. ஆனால் பணி அப்படின்னா பாம்பு, அதோடு நிற்கலை. பணி பதிகி, பதிகினா தலைவன் அர்த்தம், பதிகினா ஆத்துக்காரருங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை, பதிகினா தலைவன் அர்த்தம். அதனால தான் பசுபதி அப்படின்னு உண்டு இல்லையா, சிவனுக்கு பேரு தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல பசுபதிங்கிற பேர் எடுக்கிறார். காசி நகரத்தை பத்தி சொல்லும் போது பசுபதி அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறார். அதனால பதி தலைவன், பணிபதிகி பாம்புகளின் கூட்டத்துக்கு தலைவன், ஆதிசேஷன். ஆதிசேஷன் சொல்லல பாருங்க, உன்னுடைய ஆத்துக்காரர் புருஷர்களிலேயே உத்தமன், தே காந்தகா புருஷோத்தமஹா, உன்னுடைய படுக்கை பாம்புகளுக்கு தலைவன், தே சையாசனம் பணிபதிகி, எல்லாமே பெஸ்ட். இப்போ பல பேர் சொல்லுவா கேசரி பண்ணணும், ஆனால் பண்ணும்போது எப்படின்னா ரவையிலேயே உயர்ந்த ரவை, முந்திரியிலேயே உயர்ந்த முந்திரி, திராட்சையிலேயே உயர்ந்த திராட்சை, எல்லாவற்றையும் போட்டு அப்போது உயர்ந்த ஜாதியை சார்ந்த பசுவினிடத்தில் தண்ணீர் கலக்காத பாலிலிருந்து தயிராக்கப்பட்டு வெண்ணெயை கடைந்து உருக்கி செய்யப்பட்ட உயர்ந்த நெய். அதனால விதவிதமான வஸ்துக்கள், உயர்ந்த வஸ்துக்கள் செய்யப்பட்டது இந்த கேசரி. இந்த பெருமாளும் கேசரி தானே, கிருபா
கபட கேசரின் அப்படின்னு தானே தேசிகன் எடுக்கிறார். அதனால அப்பேற்பட்ட கேசரியை பத்தி சொல்றார், தாயாரே உனக்கு தலைவன், உனக்கு பிடித்தவன் தே காந்தகா புருஷோத்தமஹா, உனக்கு படுக்கையாக இருப்பது தே ஷையா சனம் தே ஷையா, அது யாருன்னு கேட்டா பணிபதிகி. அதனால்தான் தேசிகன் சொல்றார், எங்க தேவநாயகனை வந்து சேவிக்கணுங்கிறார் திருவஹீந்திரபுரத்துல. ஏன்னு கேட்டா அவர் இருப்பது பணிபதியான ஆதிசேஷனால் செய்யப்பட்ட ஊர், பணிபதி புர நாதஹா பாதுமாம் தேவநாதஹா அப்படின்னு தேவநாயக பஞ்சாசத்தில் எடுக்கிறார். தே ஷையாசனம், உனக்கு படுக்கையும் இருக்கையுமாம் பணிபதிகி, சர்ப்பராஜனான திருவனந்தாழ்வான், வேதாத்மா விஹகேஸ்வரஹா, உனக்கு யாரு வாகனம், யாரு தான் உன்னை பறக்க செய்கின்றார், சாக்ஷாத்து வேதாத்மா, அவன் யார், விஹகேஸ்வரன்னு பேர். ஸ்ரீமத் ராமாயணத்துல பறவைகளை பத்தி சொல்றா, ராமாயணத்துல இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. ஆரண்யா காண்டத்துல எந்தெந்த பறவை எந்தெந்த அளவுக்கு பறக்கும்னு சொல்லுவா. இப்ப இந்த கோழிகள்லாம் பார்த்தேன்னா கோழி ஆட்டம்னு சொல்லிட்டு இந்த கிராமங்கள்ல எல்லாம் பண்ணுவா, அது காலுக்கு ஒரு 7 o'clock பிளேட கட்டி விட்டுட்டு அப்படியே குறுகியோ முயோ கத்தும். அது ஏன் அது விளையாட விடுறான்னா, அது அது பறக்கக்கூடிய அளவே இவ்வளவுதான், அதுக்கு மேல பறக்காது. இப்போ நீங்க ரெண்டு கருட பட்சியை வச்சு சண்டை போட முடியுமா, அது எங்க சண்டை போடுறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா, பறக்கக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய பட்சி அது. அடுத்தது அதை விட கொஞ்சம் உயர பறக்குமாம் காக்கா, இதெல்லாம் ராமாயணத்துல இருக்கு. அதுல எடுக்கிறார் வைனதேய கதிப்பரா, வினதாசுதனான கருடன் பறக்கிறது தான் யாருக்குமே தெரியாதான், எங்கேயோ பறப்பறாம். அதனால பக்ஷிகள்லயே சிறந்தவன் விஹகேஸ்வரன், யாரு, கருத்மான் சுபர்ணன், அவன்தான் உனக்கு வாகனம் எடுக்கிறார். வேதாத்மா விஹகேஸ்வரஹ தே வாகனம், முதல்ல உனக்கு காந்தன் சாக்ஷாத் புருஷோத்தமன், உனக்கு படுக்கை சாக்ஷாத்து பாம்பு கூட்டத்துக்கு தலைவன் தே ஷையா ஆசனம் பணிபதிகி, தே வாகனம் இங்க விஹகேஸ்வரா. அடுத்தது இருக்கிறார் ஜெகன்மோகினி மாயா தே யவனிகா, யவனிகான்னு சொன்னா திரை ஸ்கிரீன், உனக்கு ஸ்கிரீன் எது, சாக்ஷாத்து லோகத்துல மாயான்னு கொண்டாடப்படக்கூடிய பிரகிருதி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பின்னாடி என்னன்னு சொல்றேன், பிரகிருதி மாயான என்னன்னு சொல்றேன். அச்சா அடுத்தது பிரம்ம ஈஷாதி சுரவிரஜா சதைதா த்வத்தாச தாசிகணா, பிரம்ம ஈஷாதி, இப்பவுமே இவர் சொல்லுவார், சரி இவர் ரொம்ப உயர்ந்தவள்னு சொல்றேளே, பிரம்மாவை இவ சேவிப்பளா, சிவனை இவ சேவிப்பளா, இல்ல பிரம்ம ஈஷாதி சுரவிரஜா, நீ யாரு, நீ என்ன சொல்ற, பிரம்மாவை இவ சேவிப்பளான்னு அப்படி வச்சுக்காத, இந்த பிரம்மா சிவன் இத்தியாதிகள் எட்ஸெட்ரா நிறைய ஷார்ட் விட்டோன்னு வச்சுங்கோ. அவ கேப்பா நீங்க என்னெல்லாம் ஷார்ட்டேல், ஓ குழம்பு சாதிச்சா சாத்து முது, ஐயோ நிறைய என்ன சொல்லவே முடியல, எட்ஸெட்ரான்னு போடுறோம் இல்லையா. ஆதிங்கிற பதத்தால பிரம்ம ஈஷ ஆதி சுரவிரஜா, அப்படின்னா அக்னியை பத்தி கேட்கவே வேண்டாம், இந்திரனை பத்தி கேட்கவே வேண்டாம், வருணனை பத்தி கேட்கவே வேண்டாம், இவெல்லாம் ஆதி பதத்துல அடங்கிடுறா. பிரம்ம ஈஷாதி சுரவிரஜா சதைதா த்வத்தாச தாசிகணா, அவள்லாம் உனக்கு தாசபூதர்களாக இருக்கின்றார்கள், அவர்களின் பத்னிகளும் சேர்ந்து தாசபூதர்களாக இருக்கின்றார்கள். ஸ்ரீமத் ராமாயணத்துல கவனிக்கணும் என்னன்னா, இப்ப கைங்கரியம் செய்தவர் ராமருக்கும் சீதைக்கும் யாரு, லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் தான் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் செய்தான் அப்படின்னு வச்சுக்கூடாது. லக்ஷ்மணனுக்கு பிராக்கெட்ஸ்ல உருமிழான்னு ஒரு பதத்தை போட்டுக்கணும், ஏன்னா லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்தால் அவன் பத்னியும் அதனுள் அடக்கம், சிவபெருமான் கைங்கரியம் செய்தால் அதே சமயத்துல அம்பாளும் செய்ததாக பொருள். அதனால பிரம்ம ஈஷாதி சுரபிரஜா அவ மட்டும் இல்ல, த்வத்தாச தாசிகணா, அவர்களின் பத்னிகளும் சேர்ந்து உனக்கு தாசபூதர்கள். ஆனா நீ யாருமா, உன பெருசா சொல்லணுமா, ஒண்ணுமே இல்ல, ஆறாவமுதன், எந்த ஊர், திருக்குடந்தை கும்பகோணம், பெருமாளுக்கு ஆறாவமுதன், அது மட்டும் யாரும், இது என்னன்னா வடக்கிந்தியாவுக்கு போயிட்டேன்னா இந்த பேரை எப்படியெல்லாம் வதைக்கலாமோ வதைச்சி, அரவு அமுதன், அரவாக அரவுனா பாம்பு, பாம்புலேருந்து எங்கே அமுது வரும் இல்லையா, பாம்புக்கிட்டே இந்த அமுது வந்தால் நம்ம கவர்மெண்ட் விட்டு வைப்பாளா, அதனால விடம் வருவதால் தானே அமுதமும் விடமுமாயிருந்தானே திருவிண்ணகர் பாசுரம். அதனால அப்படி இல்லை, ஆறாவ அமுதன், அதாவது அந்த பெருமாள் அமுதாம், அவனை பருக 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 போரும் என்ற திருப்தியே வராதாம். அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல அவர் பேர் என்ன தெரியுமோ, அபரியாப்தாமிருதன், பரியாப்தமே அடைய முடியாது அபரியாப்தாமிருதன். இப்போ பெருமாளுக்கு பேர் என்ன, அபரியாப்தாமிருதன், கேட்கும் போது புதுசா கேட்கறாப்புல இருக்கும், நன்னா இருக்கும், அப்படிங்கிறதுக்குள்ள மறந்துடும்,
ஆனால் பிராட்டிக்கு அப்படி இல்லையா, ஸ்ரீஹி இத்தியவச்ச, ஒற்றை எழுத்து ஸ்ரீயால் சொல்லப்படக்கூடியவளை. இப்போ பெருமாளுக்கு நீங்கள் ஒற்றை எழுத்தால் எங்கேயாவது பாருங்க, அகாரார்த்தோ விஷ்ணுகுன்னு இருக்கு, ஆனால் தெளிவாக யாராவது ஆன்னு சொன்னால் நமக்கு பெருமாள் ஞாபகம் வராது, ஆனால் ஸ்ரீஹின்னு சொன்னால் உடனே பிராட்டி ஞாபகம் வராளே. அதனால் பிராட்டியே நீ உனக்கு காந்தன் புருஷோத்தமன், உனக்கு படுக்கை அந்த ஆதிசேஷன், உனக்கு வாகனம் கருடன், உனக்கு திரை மாயா ஜெகன்மோகினி என்பவள், ஜெகன்மோகினியான உனக்கு திரை மாயாவான பிரகிருதி, உனக்கு தாசபூதர்கள் எல்லா பிரம்ம ஈஷாதிகளும் அவர்களின் பத்னிகளும். ஆனால் இப்பேற்பட்ட உன்னை சுலபமாக ஸ்ரீ என்று அழைக்கலாமே, ஸ்ரீஹி இத்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூமஹா, இப்பேற்பட்ட உன்னை கதம் ஸ்துவாம்பயம், இப்பேற்பட்ட பெருமைகளோடு கூடிய உன்னை வயம் நாங்கள் எப்படி வாயினால் பாடுவோம் இல்லையா. சாதாரணப்பட்டவரை பாடலாம், இந்த இந்த தாலூக்கின் தலைவராக இருக்கக்கூடிய இவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன், இவருக்கு பொன்னாடை அளிக்குமாறு வட்டாட்சி தலைவர் அவர்களை அழைக்கிறேன், இவர் இது பெருமையை சொல்லவே முடியாது அப்படின்பார், சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, சொல்லவே முடியாதும்பார். அப்படி இல்லையா, பிராட்டியை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கான், ஆனா சொல்றதுக்கு வாய் வரலையா, வார்த்தைகள் இருக்கணுமே. ரெண்டு, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நிறைய இருக்கும், சொல்ல தெரியாது. இப்ப ரெண்டுத்துல மாட்டிப்போம், இதுல என்னன்னா ரெண்டு கோஷ்டியினர், மனித கோஷ்டி எப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப நீங்க பேனர்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா, ஆகாயத்தை பூமிக்கு கொண்டு வந்தவர்களே, பூமியை ஆகாயமாக்கினவர்களே, என்னென்னவெல்லாம் இருக்கு, ஆனா ஒண்ணுமே அங்க நடந்திருக்காது, கஷ்டம். ஆனா ஸ்தோத்திரமே செய்ய முடியாது, அசத்தியம் பேசி ஸ்தோத்திரம் செய்யலாம். ஸ்தோத்திரம் செய்வதற்கு நிறைய இருக்கும், ஆனா நமக்கு வாச்சாம கோச்சரத்துவம், வாச்சாம கோச்சரத்துவம்னா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டவே எட்டாது, என்னத்த சொல்றது. ஏன் இப்ப பெருமாளை பாக்குறோம், எப்படி இருக்கார், ஐயோ அவர் ரொம்ப அழகா இருக்கார், அந்த ரொம்ப அழகுக்குள்ள அது அடங்கல, ஆனா நமக்கு வேற வார்த்தை தெரியலையே. இந்த வேர்ட்ஸ், அதாவது நான் வந்து இப்போ என்னுடைய என்னது கோஷத்தில் வார்த்தைகளே இல்லை நன்றி சொல்வதற்குங்கிறா, ஏன்னா கோஷமே இல்லை, அப்புறம் தான் நன்றி சொல்வதற்கு வார்த்தை. அப்படியெல்லாம் இல்லாமல் பிராட்டியை பத்தி நிறைய இருக்கான் சொல்றதுக்கு, நிறைய இருக்கு சொல்றதுக்கு, ஆனா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க. பாருங்க, ப்ரூமஹா கதம் ஸ்துவாம்பயம், நான் எப்படி சொல்லுவேன்னு மட்டும் முடிச்சிருக்கலாம் இல்லையா, முதல் வரி ரெண்டாவது வரி மூணாவது வரியே வேண்டாம், காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிகெல்லாம் வேண்டவே வேண்டாம், ப்ரூம கதம் ஸ்துவாம் உன்னை எப்படி புகழ்வேன் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம் செய்தாராம், ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா, பெருமாள் பிராட்டி எதிர்க்க போய் ரெண்டு வார்த்தை சொல்லணும் இல்லையா. ஆண்டாள் எந்த மாலை கொடுத்தாள், பூமாலை சூடி கொடுத்தாள், அதற்கு விசேஷம் அல்ல, பாமாலை பாடி கொடுத்தாள். ஏன்னா அன்னைக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த பூமாலை இன்று உண்டா நமக்கு தெரியல, இன்னைக்கு அர்ச்சா விக்கிரகத்துக்கு சாத்திர பூமாலை தான் இருக்கு, ஆனால் அவள் பாடி கொடுத்த பாமாலையான நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் இன்னளவுக்கு இருக்கே. அல்ல பாமாலை, யூ டோன்ட் ஹாவ் டு பிரேஸ் அ பர்சன் ஜஸ்ட் பை கார்லண்டிங் ஹிம் வித் ஃப்ளவர்ஸ் தட் மே ட்ரை டு டீகே இன் அ டே ஆர் டூ, பட் யூ கேன் ஆல்வேஸ் கார்லண்ட் அ பர்சன் வித் ஃப்ளவர்ஸ் தட் ஜஸ்ட் டெபிக்ட் வேர்ட்ஸ் தட் அரைஸ் அவுட் ஆஃப் யுவர் அஃபெக்ஷன் அண்ட் த அவுட் போரிங் ஆஃப் யுவர் இமோஷன். அதனால பாமாலைக்கு உண்டான பெருமை தனி, ப்ரூமஹா கதம் ஸ்துவாம்பயம்னு சொல்றேன். இதாயிட்டா இப்போ பதவுரை, இப்போ விளக்கர்த்தத்தை தேசிகன் ரொம்ப அழகா சம்ஸ்கிருத வியாக்கியானமாக எடுத்திருக்கார், அந்த பங்கிகளெல்லாம் சேவிக்கிறேன், அர்த்தம் சொல்லிண்டே வரேன். முதல்ல ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கிறார் சுவாமி, ஸ்வசேஷா அசேஷார்த்தா நிரவதிக நிர்பாத மகிமா ஃபலானாம் தாத்தா யஹ ஃபலமபிச்ச ஷாரீரகமிதா ஸ்ரீயம் தத் சத்ரீச்சீம் ததுபசதன திராசமனீம் அபிஷ்டௌதி ஸ்துத்யாம் அவிததமதிஹி யாமுன முனிஹி. இந்த இடத்துல எடுக்கிறார், யஹ எந்த பகவான் ஸ்வசேஷ அசேஷார்த்தா, எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவை, பிராட்டிக்கும் எல்லாம் அவளுக்கு கட்டுப்பட்டவை, அவள் அவனுக்கு கட்டுப்பட்டவள். இது ரொம்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவள் அவனுக்கு கட்டுப்பட்டவள். இதை நீங்க ரொம்ப வெளியில போய் சொல்லிட்டேன்னு வச்சுங்கோ, ஊத்தி சண்டை போடுறாள், திருப்தியா, திருப்தி தானே, ஓ திருப்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அதனால நீங்க அதிருப்தியா கேட்டேன்னா இது புரியாது, திருப்திகரமா இதை கேளுங்கோ. இது கடைசி ஸ்லோகம், சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹேன்னு கடைசி ஸ்லோகம் சதுஷ்லோகியில காடோப கூடானிதேன்னு முடியும் இல்லையா. அவள் அவனுக்கு கட்டுப்பட்டவள் இயற்கையாகவா, சுவாபாவிகமாகவா, அல்லது தன் இச்சையினாலா அப்படிங்கிறது புரியும். ஏன்னா இதுல தான் தேசிக சம்பிரதாயத்துக்கும்
தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் மூணு வித்தியாசங்கள், 18 பேதங்கள் உண்டு வடகலைக்கும் தென்கலைக்கும். இல்லையே சுவாமி, திருமன் காப்பு அதில் இருக்கான்னு கேட்டால் ஆஸ்டர் என்னென்னா, அந்த 18 திருமன் காப்பு இல்லை. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரியறது திருமன் காப்பு உண்டி தான். அது வந்து இப்போ வடகலையாரும் இப்படியும் போட்டுக்கலாம், தெங்கலையாரும் அப்படி போட்டுக்கலாம், அதில் ஒரு வித்தியாசமே வந்துட போகிறது இல்லை. 18 வித்தியாசங்கள், அஷ்டாதச பேதம்னு உண்டு. அந்த பேதங்களில் ஏன் சுவாமி அதெல்லாம் சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இப்போ அது தெரிஞ்சு இப்போ என்ன பிரயோஜனம்னு கேட்டால், பிரயோஜனத்துக்காக சொல்ல வரல, இதுதான் உயர்ந்தது அது தாழ்ந்தது, அது உயர்ந்தது இது தாழ்ந்ததுங்கிறதுக்காக சொல்ல வரல, என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ் இஸ் நெவர் ரிடண்டன்ட், நாலேஜ் இஸ் நெவர் பேட். யாரோ சொன்னால் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னா அந்த ஆசைடு எந்த காலட்சேபமே கேட்கப்படாது. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னா, பசி எடுக்கும்போது சாப்பிட்றதே, பசிக்கும் போது சாப்பிட்ணும்னு ஒரு ஞானம் இருக்குது இல்லையா, அப்போ மட்டும் ஏன் அந்த இக்னோரன்ஸ் அப்ளை ஆகலை இல்லையா, அப்படியே இருந்துடலாம் இல்லையா, அப்போ மட்டும் சாப்பிட்ணும்னு தோன்றது, அப்போ மட்டும் ஞானம் வேணுமா இருக்குது, மற்ற விஷயத்த எதுக்கு இக்னோரன்ஸ்? அதனால் அஜ்ஞானம் எல்லா இடத்துலையும் பொருந்தாது, இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதனால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் ரெண்டு பேரும் சேர்ந்துருவோம் போகிறது இல்லை, இந்த பேதங்கள் அப்படியே தான் இருக்க போகிறது. ஆனால் சொல்கிறேன், ஏன்னா தேசிக சம்பிரதாயத்துக்கும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் இது முக்கியமான வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, பிராட்டி பெருமாளுக்கு கட்டுப்பட்டவள், இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். இயற்கையாகவே கட்டுப்பட்டவள், இப்போது நம்ம பகவானுக்கு கட்டுப்பட்டிருக்கோம். இப்போ பகவான் நமக்கு, நான் உனக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறேன், நீ எனக்கு கட்டுப்படலாம், கட்டுப்படாமலையும் இருக்கலாம், நீ எதை ஏற்றுக்கொள்கின்றாய் அப்படின்னு நம்ம கொடுத்தாரா இல்லை, பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவர் இருக்காருன்னு ஒத்துக்கிறோமோ இல்லையோ, நம்ம அவருக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு பட்சம் தென்னாச்சாரிய பட்சத்தில் என்ன சொல்கிறான்னா, பிராட்டி அப்படிதான், அவளுக்கு பகவான் ஆப்ஷன்லாம் கொடுக்கல, அவள் அவனுக்கு கட்டுப்பட்டவள், அவனுக்கு அடங்கினவள் அப்படிங்கிறா. தேசிகன் என்ன சொல்கிறார், புராணங்கள்லாம் பார்த்தா அவள் அவனுக்கு அடங்கினவள் தான், ஆனால் இயற்கையாக வல்ல. அவன் நினச்சிருக்காளாம், சரி அவர் இருந்துட்டு போட்டுமே, நம்ம அவளுக்கு அடங்கி இருக்கலாமே அப்படின்னு அவளா யோசிச்சுதான். இது ஏறிட்டு கொண்ட பாரதந்திரியம்னு பேர். ஏறிட்டு கொள்வதுன்னா, she has agreed to be subservient, she is not by default subservient. டிஃபால்ட்னா புரியறதா, இயற்கையாகவே பிடிச்சிருக்கோ இல்லையோ சொல்லுவார் பெருமாள், நீ எனக்கு கட்டுப்பட்டவள், அது இல்லையா பிராட்டி வச்சுன்னு இருக்காளாம். சரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நான் உனக்கு கட்டுப்படுற மாதிரி இருக்கேன், இருந்து கோயின் பெருமாளும் கொடுத்துருக்கார், அவளும் ஏத்துட்டு, அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இது. இதுக்குள்ள நம்ம போய் உயர்ந்தவன் தாழ்ந்தவள்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு தேசிக நிர்வாகம். தென்னாச்சாரிய பட்சம் என்னன்னா, அவள் உயர்ந்தவள் அதுல சந்தேகம் இல்லை, ஆனா அவள் இயற்கையாகவே அவனுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்னு ஒரு விஷயம். எதுக்கு நான் இதை சொன்னேன், அது வந்து பின்னாடி வரும் சுவாமி. அதனால இது ஒரு விதமா புரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்ப நான் வந்து அவள் அவனுக்கு கட்டுப்பட்டவளுங்கிற வரியை நீங்க அப்படியே லிட்ரலா எடுத்துக்காதீங்க, அதாவது அவர்கள் இருவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வரலாம் என்னன்னா, எந்த பகவான் ஸ்வசேஷ அசேஷார்த்தா, எல்லா வஸ்துக்களையும் தனக்கு சேஷபூதங்களாக உடையவனும், நிரவதிக நிர்பாத மகிமா, இதெல்லாம் உங்க சதுஷ்லோகியில இருக்காது, இது பாஷ்யம். அதனால நிரவதிக நிர்பாத மகிமா, எல்லையில்லாத ஒருவிதோ விரோதம் இல்லாத மகிமையை உடையவனாகவும், அதாவது பெருமாளுக்கு விரோதம் இல்லை, விரோதம் இல்லைன்னா விரோதின்னு எடுத்துக்காதீங்க, அவருக்கு ரெண்டாவதா இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இல்லை. ஒன்னே ஒன்று, இந்த காலக்ஷேபங்கள்லாம் கேட்கும்போது நம்மளே நம்மளை கொஞ்சம் உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். நான் போன வருஷம் ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கு போனேனே சுவாமி, ரொம்ப நல்லா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா, இன்னார் 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 சமம்னு சொல்கிறா, ஒரு ஒரு பஜனை உண்டு, பிரம்மா விஷ்ணு சதாசிவா அப்படின்லாம் ஒரு பஜனை பண்ணுறா, எல்லாரும் சமங்கிறாளே, இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை கேட்கறது தப்பு இல்லை, அதை கேட்டுட்டு இதை கேட்டுட்டு திருப்பி அங்கே போய் கேட்கறது தான் தப்பு, புரியுறதா? அதை மட்டும் கேட்டுட்டு இருந்தால் தப்பே இல்லை. இப்போ என்ன ஆகிடுறது, அதை கேட்டுவிட்டா நமக்கு அதோட எண்ணம் வருது. இப்போது ஒருத்தர் வந்து நன்னா தாடி வச்சுன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்கோ, எல்லாரும் ஒன்றும் அவர் சொல்கிறவரை பார்த்தா அப்படியே சாக்ஷாத் நாராயணஹா பெருமாளே வந்து எல்லாரும் ஒன்றுன்னு சொல்கிறாப்புல இருக்கும், சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு வந்து இல்லையே. இப்போ அவரே என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் ஒரு சுலபம் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், தன் சொத்தை தம் பிள்ளைக்கு தான் எழுதி வைக்கிறார், எல்லாரும் ஒன்றுன்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தானே எழுதி வைக்கணும், இல்லை இல்லை என் பிள்ளை, ஏன் சுவாமி அது என்ன பார்ட் பார்ட்டாக பார்த்து இந்த ஞானம் வருமா? ஃபிலாசபி ஷுட் பர்குலேட் இன் எவ்ரிடே லைஃப், தென் ஒன்லி இட் மீன்ஸ் ஃபிலாசபி, அதர்வைஸ் இட் வில் பிகம் ரிடண்டன்சி இல்லையா. அதனால் அந்த விஷயத்தில் வரல.
இப்போது தம் பெண்ணுக்கு கன்னியாகாதானம் மடியில் உக்காத்தி வச்சு பண்ணி கொடுக்குறார். இப்போ பக்கத்தாத்து பொண்ணு வருது, ஆ உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன் நீ, என் பொண்ணு இல்லை. இல்லை சுவாமி, நீங்கள் தான் போன வாரம் போயிட்டு வந்து சொன்னேள், எல்லாம் ஒன்றுனேள், அதனால் அந்த எல்லா ஒன்றுக்குள்ளேயும் நானும் தானே அடக்கும்னு சொன்னேன் என்ன பண்ணுவேள். அதனால் அங்கே போகிறது தப்பில்லை, இங்கே வருதும் தப்பில்லை, அங்கே போயிட்டு இங்கே வந்து அங்கே போகிறது தான் தப்பு. இப்போ புரியறதா? அதனால் நீங்கள் இப்போ சுவாமி இதுதான் சுவாமி இப்போ நினச்சா கூட நீங்கள் கிளம்பிடலாம், ரெண்டு ஆப்ஷன் உண்டு. ஏன்னா அங்கே போகணும்னு சங்கல்பம் எடுத்துட்டா அங்கே போனால் குழப்பம் மிஞ்சும். நான் போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை, நம்ம மூளையே குருவி மூளை, ஒரு வாட்டி ஒரு விஷயத்த சொன்னாலே புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது நாலஞ்சு இடத்துல போய் கேட்டு இவர் ஒத்தர்ந்தான்னு சொல்வார், இன்னொருத்தர் இல்லை இல்லை ரெண்டு பேரும் சமம்பர், இன்னொருத்தர் கேட்டால் இது ரெண்டும் இல்லை மூணாவது ஒருத்தர் இருக்கிறதுன்னு சொல்லுவார். தேசிகனே எடுக்கிறார், ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா துல்லியதைக்கியம் திரையாணாம், மூணு பேரும் ஒன்றுன்னு சொல்கிறவார்க்கா. மூணுக்கும் மேலே ஒருத்தர் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து சிகப்பு ஆடை உடுத்தி சொல்லுபவர் அவர் ஒருத்தர் இருக்கார். அதனால் இப்போ என்னென்ன கலர் கலர் ஆடை கலர் கலராக விஷயம் கேட்கறதுனால நம்ம குருவி மூளை குழம்பி போயிடுது. ஒரு விஷயத்தை கேட்டேன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, சுலபம். அதுதான் வாழ்க்கைங்கிறது, நம்ம தான் சிம்பிள் ஆக்கிக்கணுமே ஒழிய ஒரே காம்ப்ளெக்ஸாக போய் பக்திங்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் பக்தினா அசடும்பா. வென் யூ ஆர் நாட் ஃபோக்கஸ்ட், எதுக்கு நமக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் கற்றுக் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறா? பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் வந்துடுது, பதினொன்று பன்னெண்டுக்கு போன உடனே ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி குறைஞ்சி சரி நீ அதை எடுத்துக்கிறியா, ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறியா அதில் போ, சயின்ஸ் எடுத்துக்கிறியா இதில் போ, இன்னும் சூப்பர் ஸ்பெஷல் இப்படி தானே நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி போகிறா. இப்போ எல்லா கிளாஸ்லையும் நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம்னு சொன்னால் அது எப்படி, எதுவுமே ஆக முடியாது. அதனால் கொஞ்சம் நம்மளே நம்மளை ரிஃபைன் பண்ணின்னு வரணும். அதை தான் இங்கே சொல்கிறார், பெருமாளுக்கு சமமோ பெருமாளுக்கு மேம்பட்டவரோ கிடையாது, அப்பேற்பட்டவனுக்கு பத்னியே. இப்போ புரியறதா? இப்போது உங்கள் ஆத்துக்காரர் எப்படின்னா அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, அவருக்கு மேம்பட்டவர் கிடையாது, அப்பேற்பட்டவருக்கு பத்னியே. எல்லாம் அவருக்கு சேஷபூதம், எல்லாம் உனக்கு சேஷபூதம், நீ அவனுக்கு கட்டுப்பட்டவள் அப்பேற்பட்டவளே. அதில் எடுக்கிறார், நிரவதிக நிர்பாத மகிமா பலானாம் தாத்தா, பலத்தை கொடுப்பவளும் நீ. நீனா அந்த இடத்துல பெருமாளையும் சேர்த்துக்கணும், ஒன்னே ஒன்று சம்பிரதாயத்தில் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் முக்கியமாக தேசிக சம்பிரதாயத்தில். எந்த இடத்துலெல்லாம் பெருமாளை சொல்லியிருக்காளோ அந்த இடத்துலெல்லாம் பிராட்டி இருக்கா, எந்த இடத்துலெல்லாம் பிராட்டியை சொல்லியிருக்காளோ அந்த இடத்துலலாம் பெருமாள் இருக்கா. இப்போ பிராட்டியை சொல்லியிருக்காளே பெருமாளை பற்றி சொல்லலையேன்னா அப்படி வச்சுக்கூடாது. இப்போது அவளுக்கு வாகனம் கருடன், அவருக்கு யார் வாகனம்? அவர் சொல்லுவார், இல்லை நீ கருடன் எடுத்துன்னு போயிட்ட, பல வீட்டில் நாங்கள் ரெண்டு கார் இருக்கும், அவள் அதை எடுத்துன்னு போயிட்டா சுவாமி, நான் இதை எடுத்துன்னு போகிறேன். இப்போ பிராட்டியை பார்த்துட்டு பெருமாள், அவள் கருடன் தூக்கின்னு போயிட்டா என்ன, நான் புதுசாக வேறையாக வெயிட் பண்ணுறேன், புக்டின் போலா அது வரும் அப்படின்னு சொல்ல மாட்டார். அதே கருடன் தான் அவருக்கும் வாகனம். படுக்கையில் அவள் படுத்துன்னு விட்டா இடம் இல்லை, அதனால் இந்த பல வீட்டில் திவான் ஒன்று போட்டு வச்சுருப்பா, அது தனியாக ஒன்று இருக்கும், அதில் போய் அவர் ஆச்சார சீலன் அதில் போய் படுத்துப்பறா. இல்லை அவரும் அவளும் ஒரே படுக்கை, அவரும் அவளும் ஒரே வாகனம், அவருக்கும் அவளுக்கும் ரெண்டு பேருக்கும் நம்ம கைங்கரியம், அவரும் அவளும் தான் நமக்கு பலன் கொடுக்குறான். எவ்வளோ சுலபம் பாருங்க இதை புரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் அவளை பிரிச்சுட்டேள்னாதான் ப்ராப்ளம். இல்லை சுவாமி அவள் இருக்கா, சேவிக்கும் போது மட்டும் மாமி கொஞ்சம் நீங்கள் தள்ளி நில்லுங்களே, பெருமாளை சேவிச்சுட்றேன், அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாங்குவோன்னா எப்படி? ரெண்டு பேரும் சேவிக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்றா தானே சேவிக்கிறோம், அது என்னன்னு பார்க்கலாம். புருஷகாரம்னு ஒன்று, அந்த வார்த்தை நம்ம சம்பிரதாயத்தில் விளையாடுற மாதிரி யாரும் விளையாட முடியாது, அது என்னன்னு பார்க்கலாம். அது வந்து என்னென்னா புருஷகாரம்னு சொல்லணும், கொஞ்சம் சேர்த்து புருஷாகாரம்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்கோ, தளிக பண்ணுறதுன்னு அர்த்தம். புருஷாகாரம்னா தளிக பண்ணுறது, புருஷகாரம்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஜாலம்னா வார்த்தா ஜாலம்னா நீங்கள் பாருங்கோ, பலானாம் தாத்தா, பலன்களை எல்லாம் கொடுப்பவனாகவும், எல்லா பலன்களும் அவர் கொடுக்குறார், அவர்னா அவளும் அடக்கம். அடுத்தது பலமபிச்ச பிரயோஜனமாகவும். இப்போ பாருங்கோ, இப்போது அம்மா அப்பாவை விழுந்து சேவிக்கிறோம், அவள் என்ன பண்ணுறா, ஆப்பிள் கொடுக்குறா. இப்போது பலத்தை கொடுப்பவர்கள் தாய் தந்தையர், எது பலம், பழம். ஆனால் பெருமாளையும் பிராட்டியும் சேவிக்கிறோம், ஏன்னா அவர்கள் தான் பலனை கொடுப்பார்கள். என்ன பலன்? அவர்களை சேவிப்பது தான் பலன். பெருமாளையும் பிராட்டியும் சேவிச்சா, சேவிச்சேன் ஒன்றுமே கொடுக்கலையே, அவா அவளை நமக்கு காமிக்கிறது தான் பலன், அதை விட வேற பலன் கிடையாது. பலம் அப்பீச்ச பிரயோஜனமாகவும் ஷாரீரக மிதா, ஷாரீரக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறன்றோ. இப்போ ஷாரீரக சாஸ்திரம்னா ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யத்தில் நாலு அத்தியாயங்கள், இந்த முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது நாலாவது, இந்த இடத்துல எடுக்கிறார், பகவானுக்கு சேஷபூதமான எல்லா வஸ்துக்களும் அவனுடைய பிரயோஜனத்திற்காகவே இருக்கின்றன, எல்லாமே லோகமெல்லாம் பகவானுக்காக தான். இது முதல் அத்தியாயம்.
ரெண்டாவது, இவ்விஷயத்தை மற்ற மதத்தினர் யுக்தியினால் தள்ள முடியாது. கீதா பாஷ்யத்துக்கு எத்தனையோ வியாக்கியானம், அதாவது பகவத்கீதைக்கு எத்தனையோ வியாக்கியானம் பாஷ்யம் உண்டு. சங்கர பாஷ்யம், அபினவர் ஒன்று பண்ணியிருக்கார், பைசாச்ச பாஷ்யம், ஹனுமந்த பாஷ்யம், அதே மாதிரி மத்வ பாஷ்யம், அதே மாதிரி ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத பாஷ்யம், கீதா பாஷ்யம், பல பாஷ்யங்கள். தேசிகன் தாத்பரிய சந்திரிக்கையில 8-9 பாஷ்யங்கள் எடுக்கிறார். இவ்வளவும் நான் படிச்சிருக்கேன் சொல்லிட்டு சுலபமாக சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில். ஆனால் இவ அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறதெல்லாம் சில இடங்களில் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. இந்த மூணு விஷயங்களில் எல்லாரும் சம்மதம் பண்ணிட்டா. என்ன சம்மதமா? சங்கரரும் மத்வரும் ராமானுஜரும் அபினவரும் பைசாச்சரும் ரந்திதேவனும் எல்லா சம்மதமான ஒரே விஷயம் என்னென்னா, பெருமாள் தான் பரதெய்வம் அப்படிங்கிறதுல எல்லாரும் சம்மதமா. அது சங்கரரும் வேண்டான்னு சொல்லலை, அவர் ஆரம்பிக்கும் போதே நாராயணஹான் தான் ஆரம்பிக்கிறார். அதனால சந்தேகமே கிடையாது, எந்த பாஷையும் எடுத்துட்டாலும் நாராயணன் இருக்கார். அதனால இந்த இடத்த சொல்ற 2வது அத்தியாயம் சொல்றதான், இவ்விஷயத்தை மற்ற மதத்தினர் யுக்தியினால் தள்ள முடியாது. பெருமாள் தான் எல்லாத்துக்கும் கருத நீங்க தள்ளவே முடியாது. இப்போ யார வேணாலும் கேட்டு பாருங்கோ, எந்த கல்ட்டை ஃபாலோ பண்ற வாழும் அவன் என்ன சொல்லுவானா, பெருமாள் இருக்கார் ஒத்துக்கிறோம், ஆனா எங்க குருவையும் பெருமாளுக்கு சமமா சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாள். ஒழிய பெருமாளை மறுக்கவே மாட்டா. என்ன பண்ணிடுவா, பெருமாளுக்குரிய பாட்டுல அந்த குருவின் பேரை சேர்த்து வச்சிருவா. அந்த குருவின் பேர் அந்த பெருமாள் பாட்டுல வந்துடும். ஆனா பெருமாள் பாட்டு தான் அது, ஆனால் அவர் பேர் வந்துடும் அதில். என்னென்ன சொல்கிறது புரியறது இல்லையா? அந்தந்த குரு எவ்வளோ பேர், இப்போ கட் காப்பி பேஸ் மாதிரி தான் சுவாமி அது, அது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு இருக்குன்னா அந்த ஸ்ரீ எடுத்துட்டோ, முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டுடணும், பின்னாடி ஒரு வார்த்தையை போட்டுடணும், இப்படி தான் அது போயின்னு இருக்கு. எந்த ஒரு கல்ட்டை போய் கேட்டாலும் பெருமாளுடைய பஜனை பண்ணுவா. சேர்த்து வச்சு இதையும் சேர்த்து பண்ணலாமேம்பா. இது ராமானுஜர்னு சொல்கிறார், எல்லாரையும் பாகவதாளாக கொண்டாடிடுங்களே, எதுக்கு திடீர்னு எல்லாரையும் ஒரு ஃபோட்டோவை வச்சு அவருக்கு ஒரு இதை பண்ணி அதை பண்ணணும். அது என்ன ஆயிடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணா 40-45 வருஷம் அவ நன்னா இருக்கா, அவ போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் விட்டு போயிடுது. அடுத்தது யாரு, அடுத்தது யார் பரம்பரையிலே நமக்கு தெரியறது இல்லை. அது ஒண்ணும், அவர் நன்னா இருக்கும் போதே பல பேர் மாட்டிக்கிறா வேற. இது ரெண்டும் இருக்கிறதுனால தேசிகன் என்ன சொல்றார், எல்லாரையும் பாகவதால ஆசிரியிக்கிறது பெட்டர். எல்லாருமே இப்ப தெய்வங்கள்லேருந்து, இப்போ ஸ்ரீ வைஷ்ணவனே அது ரொம்ப தவறான ஒரு கொள்கை. பல ஸ்ரீ வைஷ்ணவால் என்ன பண்றார், இப்போ வேற தேவதை யாராவது தெருவில் வந்தால் மரியாதை அந்த இடத்துல கொடுக்கணும், அந்த இடத்துல நிற்கணும், கை கூப்பி சேவிச்சா தப்பே கிடையாது, போயிடணும். அதுக்காக மூஞ்சி இப்படி திருப்பிக்கிறது, சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப பாகவத பிரச்சாரம். இதெல்லாம் எந்த ஒரு ஆச்சாரியன் அவர் சொன்னார், அழகிய சிங்கர் மேலேயோ ஆண்டவன் மேலேயோ பழியே போடாதீங்கோ. அவள்லாம் மகா ஜானிகள், அவள்லாம் இந்த மாதிரி சொல்லவே மாட்டாள். ஒரு தேவதையை பார்த்தா அவள்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால தானே பகவான் அவளை ஒரு தேவதையாக வச்சுருக்கார். நின்று அப்படி கை கூப்பிட்டு போனோம், வேண்டி போய் தேங்காயை உடைக்கிறது இது பண்ணுறது அதெல்லாம் வேண்டாமே ஒழிய, அந்த இடத்துல போய் ஒரு கை கூப்பிட்டு வராருன்னு வச்சுங்க. எதிர்க்க பல பேர் அங்கேயே நின்றுடுவா, இப்படி மேலே பாப்பா, இப்படி பாப்பா, எதுக்கு அண்ணா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்னு அங்கே பண்ணவே வேண்டாது. எதிர்க்கு ஒரு தேவதை வர பாகவதோத்தமர்கள்னு சேவிக்கும். ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் அது, அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி எங்கேயோ கண்ணாபுனா அரையும் குறையுமா எங்கேயாவது கேட்டுட்டு இந்த திரஸ்காரம் மட்டும் பண்ணவே கூடாது. அது ஒன்றும் திரஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக அதையே உட்காந்து பிரதட்சிணமாக பண்ணணுங்கிறதும் இல்லை. ஏன்னா இதுக்கு நமக்கு பாதிவிரத்திய தர்மம்னு உண்டு. வி ஆர் நவ் மேரிட் டு த லாட். வி அந்த இன்ஃபிடெலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஃபிடெலிட்டி அண்ட் இன்ஃபிடெலிட்டி. அதனால வி ஹவ் டு மெயின்டைன் தட் சேஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த மாதிரி. இப்போது எதிர்க்க இன்னொருத்தர வரார், இன்னொரு சுவாமி வரார், இப்போ பகதாத் மாமி வரா, மாமி வரா, ஐயோ நான் ஏகபத்னி வரத்தேன் அப்படி திரும்பிக்குவா முடியும், ஹலோ மாமி எப்படி இருக்கேன்னு கேட்பேன். அதுக்காக அந்த மாமியோட உட்காந்துன்னு வெளில போயிட்டு வருது அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லையே. அந்த மாதிரி தான் இன்னொரு தேவதை, புரியுறதா? அது அந்த அந்த எண்ணத்தோடு போனால்தான் கலியுகத்தில் சுலபமாக நம்மளால் போக முடியுமே ஒழிய, உட்காந்து நான் இப்படி பரதேவதா பாரமார்த்ததிகரணத்தின் சாரத்தை உடையவன் அப்படின்னு கம்பீரமாலாம் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு வீட்டிலையும் அப்படியே வாழ்ந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவம் இல்லையா, எல்லா எம்மதமும் சம்மதமே நாயின் இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ உட்காந்து நம்ம வந்து பரதேவதா பாரமார்த்தியத்தை உட்காந்து பண்ண முடியாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ பண்ணணும். ரெண்டாவது, மூணாவது சொல்கிறார், இப்போ பலமும் அவனே என்று விளக்கி, அவனே தான் பலம் என்று விளக்கி, எம்பெருமான் எல்லா வஸ்துக்களையும் காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிராட்டியை பற்றி சொல்லியிருக்கான்னு கேட்டால் அதுதான் இங்கே தேசிகன் எடுக்கிறார். அப்படியே அந்த சம்ஸ்கிருத பங்க்தியை வாசிக்கிறேன், அர்த்தமும் சொல்கிறேன். ஏன்னா சுவாமி தேசிகனின் சம்ஸ்கிருதமே அது ஒரு தனி அழகு.
அவரை விஞ்சி ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டர் கிடையாது. அவ்வளவு அழகா நமக்காக ஒரு கருணை கூர்ந்து கொடுத்துருக்காரு. அவர் இதெல்லாம் எழுதி வைக்கணும்னு என்ன தலையெழுத்தா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், அப்படியே தெரிஞ்சுட்டே போயிருக்கலாம் இல்லையா. நமக்காக ஓலைச்சுவடியில எழுதி வச்சு இவ்வளவு பரம்பரையா வருதுன்னா நமக்கு கேட்கக்கூடிய பிரபாவம் இதெல்லாம் எங்களெல்லாம் உட்காந்து தொலைக்காட்சி பட்டியலெல்லாம் சொன்னால் நான் உட்காந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அங்கே ரொம்ப ஜனரஞ்சகமாக சொல்லி பாட்டை பாடி டான்ஸ் ஆடி இதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே இந்த இடத்துல நீங்கள்லாம் மகா வித்வான்கள், விதுஷிகள், காலக்ஷேபம்லாம் கேட்டு அப்படியே கிட்டத்தட்ட அதிகாரியாக ஆயிருக்கக்கூடியவர்கள். உங்கள் இடத்துல சொல்கிறதுக்கு தான் அடியே எனக்கு பாக்கியம், அதனால் சொல்கிறேன். அத்த சமன்வய அவிரோத சாதன பல விஷய, நாலு அத்தியாயங்கள் ஸ்ரீபாஷ்யத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்குங்கோ. சமன்வய, அதாவது பெருமாள் எல்லாவற்றுக்கும் காரணம்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் சமன்வய அத்தியாயம். அடுத்தது அவிரோத, அவனுக்கு விரோதம் சொல்லவே முடியாது, எந்த ஸ்ரீ சுக்தியும் வச்சு விரோதமே சொல்ல முடியாது. ரெண்டாவது சாதன, எது சாதனமோ அது. நாலாவது பலம், எது பலத்தை அளிக்கின்றதோ அந்த பலம் எதுவாக இருக்கின்றதோ அந்த பலம் யாதோ அது பல. விஷய சாரீரக சதுராத்தியாயி, இந்த நாலு விஷயங்களும் நாலு அத்தியாயங்களாக ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லப்பட்டது. நாலு அத்தியாயங்கள் ஸ்ரீபாஷ்யத்தில், எவ்வளவு ஸ்லோகம் இந்த பிரபந்தத்தில்? நாலு ஸ்லோகம். அதனால தான் தேசிகன் சொல்றார், இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் ஸ்ரீபாஷ்ய சாரம். புரியுறதா? அதனால ஸ்ரீபாஷ்யத்தை நாங்கள் 10 வருஷமா உட்காந்து கேட்கறத நீங்க இப்போ 1 hourல உட்காந்து கேட்கறேன். எவ்வளவு சொல்லுவோம் சுவாமி, முன்னாடியே சொல்லியிருந்தா 10 பேரை கூட்டுன்னு இருப்போமே, நீங்க போய் சொல்லலாம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் சுலபம் எடுக்கிறார் பாருங்க. சாரீரக சதுரத்தியாயி சமதிகதஸ்ய பகவதா சர்வ பிரகார அபிமத அனுரூப சகதர்மிணி, எல்லா விதத்தாலும் அனுகூலமா இருக்கக்கூடிய பிராட்டி. இப்போ எல்லா விதத்தாலும் அனுகூலம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தேசிகன். அனுகூலம்னா புரியறதா, நம்மளே வாழ்க்கையில சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அனுகூலமா இருக்கான்னு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கா. இப்போ பல பேர் சொல்லுவாள் இல்லையே சுவாமி, இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் படிக்கும்போது பிராட்டி வந்து பிருகு ரிஷி வந்தவுடனே பெருமாள் கிட்ட கொச்சுண்டு போய் பூமிக்கு கரவீரபுரமான கோலாப்பூருக்கு வந்ததாக தானே நீங்க கேள்விப்படுறேன். அதை படிச்சா இப்ப என்னன்னு தெரியலையேன்னு கேட்டா, இதெல்லாம் அபிநவ ஒரு நாடகம். ஒரு நாடகம்னா என்ன, ஒரு குழந்தை தப்பு பண்றது, படவா டே டே உன்னை அடிக்கிறேன் அப்படி அடிக்க போறியா அப்படிங்கிற என்ன, அந்த கட்டத்துக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு நாடகமே ஒழிய தாய்க்கோ தந்தைக்கோ கோபம் இல்லை. பெருமாள் மீது பிராட்டிக்கு கோபம் வந்து அவ வைகுண்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா, ஒருத்தர் சொன்னார் நீங்க தான் பிரியவே மாட்டான்னு சொன்னாலே, பிரிஞ்சு விட்டாளே, பிரியவே மாட்டா, அப்பவும் பிரியல, எல்லாம் ஒரு நாடகம். அதனால இந்த கதைகள்ல சொல்றத நீங்க அப்படியே சித்தாந்தத்துல எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல அனந்தாழ்வான் வந்து கடப்பாறைய வச்சுன்னு ஓடுறார் எங்க குளத்தை கட்டும் போது, அது வந்து சரித்திரத்தை சொல்றா, பெருமாள் மேல பட்டு என்ன வந்துதான், ரத்தம் வந்துதான். இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் நம்மள மாதிரி பாஞ்ச பௌத்திகமா இல்லாதா அப்ராக்கிருதக சரீரமா? அப்ராக்கிருதக சரீரம்னா பிரகிருத்தியில் அடங்காதது, அப்ராக்கிருதிகம். பிராகிருத்திகம்னா நம்மள மாதிரி, இப்ப குத்தினா ரத்தம் வரும், அதுவும் யாருக்காவது த்ரோம்போசைட்ஸ், அது என்னது இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் கவுண்ட் இல்லைன்னா அது மாட்டுக்கு அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும், கிளாட்டே ஆகாது. இந்த மாதிரிலாம் நமக்கு ப்ராப்ளம், ஜாஸ்தி பிளட் வந்துட்டானா போய் ஏற்றிக்கணும், இதுலேயே வந்து ரொம்ப சக்கரை இருக்கு, இல்லையே கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குங்கிற, நமக்கு இல்லை ரத்தத்திலேயே ரத்தத்தில் கொழுப்பு சத்து இருக்குங்கிறா, நம்மளே ரொம்ப இனிமையானவர்கள் அப்படிங்கிறா, ரொம்ப ஸ்வீட் பீப்புள் அப்படிங்கிறா, அதனால இத்தனை கரண கலையபரமும் நமக்கு இருக்கு. இப்போ பெருமாளுக்கும் இல்லைன்னா ரொம்ப அவர் லட்டுவா சாட்டுன்ட்டு இருக்க சுகர் ஏறி எடுத்தோன்னு யாராவது குத்துறாளோ. பெருமாளுக்கு அப்ராக்கிருதிக சரீரம், அவரது சரீரம்லாம் இந்த மாதிரி பாஞ்ச பௌத்திகத்தால் செய்யப்பட்டதல்ல. ஆனா சரித்திரத்துல எப்படி இருக்கு, அவர் அடிச்சார் என்ன வந்தது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, கேக்குறது புரியுறதா? அதனால இந்த மாதிரி கட்டங்கள்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், கட்டத்தின் விஷயம் என்னன்னு பாருங்க. அதாவது அனந்தாழ்வான் தா மட்டும்தான் கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு தா மட்டும்தான் கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கூடாது. இப்ப எனக்கே ஒரு ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தூக்குறேன், யாராவது தருவார அப்பாடி வந்தேளே தேவையில்ல, நீங்க பிடிங்க, நீங்க பாதி பிடுங்க, நான் பாதி பிடிக்கிறேன்னு சொல்வேன். அனந்தாழ்வானுக்கு அப்படியே இல்லை, எல்லா கைங்கரியமும் தானே பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தோட நம்ம நிறுத்திக்கணுமே. ஒழியோ பெருமாளுக்கு ரத்தம் வந்துதா, அதனால்தான் பச்சைக்கற்பூரம் பூசியிருக்கா. இப்ப இந்த இடத்துல பார்த்தா ரத்தம் வந்துருமா, இப்ப திருப்பி இப்ப இந்த பச்சைக்கற்பூரம் இங்க பூசியிருக்கா, அதை எடுத்துட்டா ரத்தம் வருமா? இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப நீங்க குழப்பிக்காதீங்க. ஏன்னா நமக்கு சரித்திரங்கள்லாம் வாயால சொல்லி வாயால சொல்லி வருதா, சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசுபடுத்திடுவா. பெருமாளுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டிருக்கோம், அதுல ரத்தம் வந்தது, அந்த ரத்தம் வாரா ஓடித்து திருப்பதி முழுக்க ரத்தாறு, என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த அளவுக்கு ஆக்கிடுவா.
அதனால கொஞ்சம் சித்தாந்தத்துல மேல வந்தவா இந்த கதைகளை பத்திலாம் ரொம்ப சர்ச்சையே வச்சு கதைகளை புரிஞ்சுக்கிறதே சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும்னு. இப்போ சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கும் போது மறுபடியும் நம்ம கதைக்கு போயிட்டோம்னு வச்சுங்கோ, ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேலோங்கி வரணும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்க மகாபாரதம் கேள்விப்படும் போது கருட உபாக்கியானம்னு வரும், அதுல கருடன் வந்து பெருமாளை பார்த்து சொல்லுவார், நான் உன்னோட சண்டை போடுறேன் அப்படின்னு மகாபாரதத்துல ஒரு கட்டம் வரும். நீங்க உடனே கேட்பேன், கருடனே பகவானோட சண்டை போடுறாரா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நாடகம். ஏன்னா நாடகம் இருந்தா தானே நமக்கு கதை நகரும் இல்லையா. இப்ப ராமானுஜரை எப்படியெல்லாம் கொண்டு போறா, ராமானுடைய பத்னியுடைய அம்மா வந்து ராமானுடைய பத்னிக்கு சொல்லி கொடுத்து ராமானுஜருடைய பத்னி ராமானுஜர்கிட்ட கேட்டு இப்படி போனாதானே ஒரு 400 எபிசோடு எடுக்க முடியும். இல்லாட்டா அது ரெண்டே எபிசோட்ல எடுத்து முடிச்சுடலாம். என்ன கேட்டேன்னா நான் ராமானுஜர் ரெண்டே எபிசோட்ல முடிச்சிருவேன். ஆனா இதெல்லாம் இழுத்துன்னு போனாதானே நம்ம ராத்திரியெல்லாம் உட்காந்து அப்படியே அனுபவிச்சு அனுபவிச்சு எனக்கு எவ்வளவு மெயில் வரும், டிட் ராமானுஜாஸ் வைஃப்ஸ் மதர் ரியலி டூ திஸ். எனக்கு ராமானுஜர் என்ன பண்ணார்னே பாதி தெரிய மாட்டேங்குது, இல்லை அவருடைய மாமியார் என்ன பண்ணார் எனக்கு என்ன தெரியும். அதனால இதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்கன்னு அனுப்பிச்சுடு. அதனால அபிமத அனுரூப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்னு புரிஞ்சுக்கணும். அங்க இப்படி நடந்ததே இங்க அப்படி நடந்ததேன்னு கேட்காதீங்க. சகதர்மிணி அதுதானே நமக்கு இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவன் ஸ்லோகம். அதாவது சகதர்மி தர்மிணி விசிஷ்டதையாபி சர்வாதிகத்வம், ரொம்ப அவனுக்கு ரொம்ப பெருமை சேர்ப்பவளாக இருக்கும் கஸ்ரீஸ்ரீயா அப்படின்னு ஆளவந்தார் எடுத்த ஸ்லோகத்தை உதாரிக்கிறார் சுவாமி தேசிகன். கஸ்ரீஸ்ரீயான்னு ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தை எடுக்கிறார். கஸ்ரீஸ்ரீயா அந்த திருவுக்கும் திருவாகியவன் எவன்? இப்போ நம்ம என்ன சொல்றோம், லோகத்துல மங்களகரமான வஸ்துக்கள் உண்டு, அதனால்தான் ஆண்டாள் சொல்றா உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை. நான் கண்ணாடி ஷீப்பு கண்ணாடி எப்போவுமே எவ்வளவு நம்ம ப்ராக்ரஸ் பண்ணாலும் இந்த நவராத்திரியில மட்டும் அந்த ஷீப்பு கண்ணாடி வாரிக்கிறாப்புல கூந்தலே இருக்காது, ஆனா ஷீப்பு இருக்கும். பாக்குறாப்புல திருமுகமே இருக்காது, தர்ப்பணம் இருக்கும். உக்கமும் தட்டொளியும்னு பேர். அது ஏன் கொடுத்துன்னு வரோம், பரம்பரையா அது கொடுத்துன்னு வர வழக்கம் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் கொடுத்துன்னு வரோன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு பரம்பரை. அந்த மாதிரி இந்த இடத்துல எடுக்கிறார் இந்த மாதிரி மங்களகரமான வஸ்துக்கள். ஒரு மஞ்சள் ஹரித்ரான்னு பேர். அதே மாதிரி ஸ்வர்ணம் கோல்டு, அதுவும் ஒரு மங்களகரமான வஸ்து தான் கோல்டு. அதே மாதிரி மஞ்சள், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மஞ்சள் நிறத்திலேயே இருக்கும் பாருங்க, கோல்டு மஞ்சள். ஏன்? ஏன்னா இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள். இந்த மங்களகரமான வஸ்துக்களுக்கு நிறம் கிடைத்தது எங்கே? பிராட்டியின் தேகத்திலேருந்து கிடைச்சுதான். அவளுடைய ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு இருக்கா இல்லையா, ஸ்வர்ணமயமான பிராட்டி, அவளுடைய ஒரு சின்ன துளி தான் ஸ்வர்ணமாயிடுதான், அவளுடைய ஒரு சின்ன துளி தான் மஞ்சள் ஆயிடுதான். இதெல்லாம் சொல்றார், இதெல்லாம் மங்களகரமான வஸ்து. எப்பவுமே மஞ்சளுங்கிறது மங்களம் இல்லையா, கரைக்கும் போது கூட குங்குமம் இல்லைன்னு வச்சுக்கோ, மஞ்சள்ல கூட ஹாரதி கரைக்கலாம். இந்த மஞ்சளை வச்சுதான் குங்குமமே ஒழுங்கா பண்ணணும். இப்ப எப்படி பண்றான்னு தெரியல, நீங்கள்லாம் அந்த காலத்துல உங்களுக்குலாம் தெரியும், இப்போ கும்போணம் எப்படி இருக்குன்னு தெரியல, அடிக்கடி போகிறோம் வரோம். இதே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் உப்புலியப்பன் கோவிலில் பிரதட்சிணமாக பார்த்தேன்னா மஞ்சள் அங்கேயே அரைப்பா, அதை வச்சு தான் குங்குமம் பண்ணணும். இது ஒரு தனி ரகம் கிடையாது, அதில் ஒரு ஒரு கந்தம் கோந்து மாதிரி கலந்து பண்ணுவா குங்குமம். மஞ்சளை வச்சே ஹாரதி கரைக்கலாம். இப்போ வந்து எங்கேயாவது உங்களுக்கு குங்குமம் இல்லைன்னு வச்சுங்கோ, மஞ்சள், ஏன்னா மஞ்சள் அவ்வளோ மங்களகரம். ஆனால் இந்த மங்களகரமான வஸ்துக்களுக்கு மங்களத்துவம் எங்கேருந்து கிடைக்கிறது, பிராட்டி கிட்டேந்து கிடைக்கிறது. அப்படின்னா மங்களகரமான வஸ்துக்களுக்கெல்லாம் மங்களத்துவத்தை கொடுப்பவள் மங்களகரமாக இருக்கக்கூடிய பிராட்டி. தேசிகன் என்ன சொன்னார், மங்களம் மங்களானாம், மங்களங்களுக்கு மங்களம் கொடுப்பவள் அவர். அவள் யாரு, ஸ்ரீயான பெரிய பிராட்டி. அந்த ஸ்ரீங்கிறவள் மங்களத்தை கொடுப்பவள், அவளுக்கு மங்களத்துவத்தை கொடுப்பவர் யார் அப்படின்னு ஆளவந்தார் கேட்டிருக்கார். கஸ்ரீ ஸ்ரீயா, ஸ்ரீக்கு அந்த மங்களத்துவத்தை கொடுப்பவள் யார் அப்படின்னா அந்த இடத்துல எடுக்கிறார் தேசிகன். இது நியாயசாஸ்திரத்துல எடுக்கிறார். இத்தியுக்த கைமுதிக நியாய காக்குகர்பயா சதுஷ்லோக்கியா பிரகாஷயன்னு பிரதமம் ஸ்ரீயா பிரதி பிரதிபிபாதைஷிதானாம் விபூதித்வய சேஷித்வாதீனாம் ஸ்தாபகமாக காந்தஸ்த இதி. கைமுத்திக நியாயம்னு உண்டு, சுலபமாக சொல்கிறேன். கைமுத்திக நியாயம்னா கிமுத, இதுக்கே இப்படின்னா அதுக்கு எப்படியோ இல்லையா, ஒன்றுமே இல்லை. ஒரு ஆற்றுல நிச்சயதார்த்தம்னு பண்ணுறான், பார்த்தேன்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு அழைப்பிதழ், ஒரு இன்விடேஷன், அழைப்பிதழ் நிச்சயதார்த்தத்துக்கு, பட்டப்பா தளிகை நிச்சயதார்த்தத்துக்கு, இதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கே. அப்போ வந்தவா பேசுகிறான், நிச்சயதார்த்தமே இப்படி பண்ணுறா, கல்யாணம் எப்படி பண்ணுவா,
அதுக்கு கைமுத்திக்க நியாயம்னு பேர். இதெல்லாம் தேசிகன் எடுக்கல, புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அப்படி இப்படி சொன்னா தான் கைமுதிக்க நியாயம் புரியும் இல்லையா. நான் மாட்டுக்கு கைமுதிக்க நியாய அப்படியே கைமுத்திக்க நியாய காக்குகர்பையா இப்படி இப்படி பல உபன்யாசகர்கள் இருக்கா. காக்கு இது கைமுத்திக்க நியாயத்தாலே காக்குகர்ப நியாயத்தாலே சதுஷ்லோகியில் இப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுங்கோ, வித்வான் சொல்லியிருக்காரு போயிடுவேள். அங்கே போனால் அதில் என்னன்னு கேட்டால் என்னன்னு புரியாது. இதுக்கு தான் கைமுத்திக்க நியாயம்னு பேர். காக்குகர்பையானா எதிர்மறையா சொல்றது. இப்போ இது நீங்கள் வந்து அது எனக்கு சட்டுன்னு ஸ்லோகம் ஞாபகம் வரல. இது ரொம்ப ஹாஸ்யமாக தேசிகன் எடுக்கிறார். அது எனக்கு சட்டுன்னு ஸ்லோகம் ஞாபகம் வரல. கோதாஸ்துதியில் வரும் பக்ஷிரத்தகான்னு ஒன்று வருவேன். அது என்னது ஜாதோ புருஷ புராணஹா அப்படின்னு வருமே அதில். அதுதான் அந்த ஸ்லோகம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அது சட்டுன்னு இந்த இடத்துல ஞாபகம் வரல. அது என்னென்ன அந்த இடத்துல ஸ்லோகத்தின் அர்த்தத்தை சொல்லிடுறேன். தேசிகன் என்ன பண்ணுறார், ஆண்டாள் வந்து அலங்காரம் தரிச்சுண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கல்யாணத்துக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போகிறா. அலங்காரம் பண்ணினவளை பார்த்துட்டு தோழிகள்லாம் கிண்டல் பண்ணுறான். அவள் என்ன சொல்கிறா, ஓஹோ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, இவர் தொண்டு கிழமாச்சே, புராண புருஷன்னு பெருமாளுக்கு சஹஸ்நாமத்தை உண்டு. புராண புருஷன்னா புராண புருஷனு பராத்மஜாஸ்ருத பராதி தினகர விராதி ராவணன் எடுக்கிறார் பாருங்க தியாகராஜர். ரொம்ப பழையவர். அதனால தான் முகுரழிசிங்கர் ஸ்ரீரங்கத்துக்கு எழும்போது ஒரு கேள்வி, எதுக்கு அழிசிங்கர் இங்கே எழுத்துன்னு. அது இப்போது அழிசிங்கர் சாதிச்சாராம், அந்த கழம் இந்த கழத்தை கூட்டுதுன்னார். நான் ஒரு கழம் படுத்துட்டு இருக்க ரங்கநாதர் ஒரு கழம், அந்த கழம் இந்த கழத்தை கூட்டுதுன்னார். ஏன்னா பெருமாளுக்கு புராண புருஷன்னு பேர். ஆண்டாளுடைய சகிக்கள் சொல்கிறா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதோ புராண புருஷனை, உனக்கு தெரியுமாடி நீ படுத்துக்க போகிறது பாம்பு மேலே, உனக்கு எது வாகனம் தெரியுமா, ஐய அந்த கருடன் வாகனம்டி, அவரும் உக்காத்தி வச்சு உனக்கும் இடம் கொடுப்பாரா. இது பாருங்கோ, பிராட்டியை நீங்கள் ஸ்துதியும் பண்ணலாம் நிந்தாஸ்துதியும் பண்ணலாம். அதாவது புராண புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறது கிண்டலாகவும் சொல்லலாமே, கழவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போற, கருடன் மேலே பறக்க போற அப்படிங்கிறத, ஐயோ பக்ஷி மேலே பறக்க போற, ஆதிசேஷன் மேலே துயில போற, ஐயோ அந்த பாம்பு மேலே படுத்துக்க போற அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லியும் பெருமை சொல்லலாம். நீங்கள் தானே நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்ல தானே இருக்கள், ஆரம் கேவி ஆத்து பக்கத்தில் தானே இருக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வேணும்னு புடவேன்னு வச்சுங்கோ, ஆரம் கேவியாத்து பக்கத்தில் தானே இருக்கள் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சொன்னால் கைமுதிக்க நியாயம், ரெண்டாவது வழியாக சொன்னால் காக்கு கர்ப்பம். புரிஞ்சு கொடுத்தா? இப்போ தான் இது தேசிகன் எடுக்கிறார். இத்தியுக்த கைமுதிக்க நியாய காக்கு கர்ப்பயா, பிராட்டிய கைமுதிக்க நியாயப்படி சொன்னாலும் காக்கு கர்ப்ப நியாயப்படி சொன்னாலும் விசேஷமாக இருக்கான். சதுஷ்லோகையா பிரகாஷயன்னு பிரதமம் ஸ்ரீயா பிரதிபாபிதி பிரதிபிபாத இஷிதானாம் விபூதித்வய சேஷித்வாதீனாம் ஸ்தாபகமாக காந்தஸ்த இதி அப்படின்னு முதல் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல போறேங்கிறார். அதுக்கு சொல்றதுக்கு சொல்றார் விபூதி துவய, துவயனா ரெண்டு, விபூதி அப்படின்னா ரெண்டு அர்த்தம் வச்சுக்கோங்க. ஒன்று நமக்கெல்லாம் தெரிஞ்ச சிவபக்தர்கள் பூசிக்கொள்ளக்கூடிய விபூதி, அது தமிழில் சொல்லும்போது விபூதி. நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழுக்கு வரும்போதோ தமிழ்லேருந்து சம்ஸ்கிருதத்துக்கு வரும்போதோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கண்டா அது சம்ஸ்கிருதம், கண்டை இது தமிழ், ரெண்டையும் கலந்து போட்டு சொல்லப்படாது. கோதா அது சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை கோதை. இப்போது நீங்கள் ரெண்டுத்தையும் குழப்பிக்கூடாது, அதுக்கு அர்த்தம் வேறு இதுக்கு அர்த்தம் வேறு, சம்ஸ்கிருதப்படி அதுக்கு அர்த்தம் வேறு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தேன்னா காந்தகா அதாவது சேஷித்வாதி நான் விபூதி சொன்னேனே, ஒன்று விபூதி, ரெண்டாவது நமக்கு வேணுங்கிற விபூதியை இப்போ சொல்கிறேன். பெருமாளுடைய உடைமைக்கு விபூதின் பேர். எனிதிங் தட் பிலாங்ஸ் டு த லார்ட் இஸ் இஸ் விபூதி, ஆக்சசரிஸ்க்கு விபூதின் பேர். பெருமாளுக்கு ரெண்டு விபூதிகள் பிரசித்தம். ஒன்று நித்திய விபூதி, நித்தியன்னா எப்பவுமே இருக்கக்கூடிய விபூதி, அழியாத விபூதி. இன்னொன்று சுலபம் அநித்திய விபூதி, நித்தியம் இல்லாத விபூதி. அப்படின்னா தோன்றும் இருக்கும் மறையும், தோன்றும் இருக்கும் மறையும், தோன்றும் இருக்கும் இருக்கும் மறையும், மறுபடியும் வரும், நித்தியமா இல்லை அநித்திய. அந்த அநித்திய விபூதி தான் இந்த பூலோகம்லாம். அந்த இடத்துல தான் பெருமாள் வரார், அவதாரங்கள் பண்றார், லீலா சேஷ்டிதங்கள் பண்றார், மறுபடியும் போறார், மறுபடியும் வரார், சம்பவாமி யுகே யுகேன்னு வரார். இது லீலைகள் செய்வதற்கான விபூதி. இந்த விபூதிக்கு பேர் என்ன? லீலா விபூதி. இதற்கு இன்னொரு பேர் அநித்திய விபூதி. இப்போ புரியறதா? இப்போ பிராட்டியை பற்றி தேசிகன் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியும்.
விபூதி துவய சேஷித்வாதீனாம், பிராட்டிக்கு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இந்த லோகம் எல்லாம் அடங்கியிருக்குன்னா இந்த லோகத்துல மட்டும் இல்லை அந்த லோகத்திலையும் அடங்கியிருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டா கருடனுக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ண மாட்டார், கருடன் தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இங்க வந்தாலும் கருடன் தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், இங்க இருந்தாலும் நம்ம கைங்கரியம் பண்ணணும், அங்கு முக்தாத்மாவா போனாலும் கைங்கரியம் பண்ணணும். அதனால கைங்கரியம் இங்கும் உண்டு அங்கும் உண்டு. அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இங்கும் இருக்கிறோம் அங்கும் இருப்போம். அதனால தான் சொல்ற விபூதி துவய சேஷித்வாதீனாம் ஸ்தாபகமாக காந்தஸ்த இதி. முதல் வார்த்தை காந்தஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் தேசிகன். இதுக்கு நான் ஒரு 20 நிமிஷம் சொல்லணும். அவர் எழுதி வச்சிருக்கார் அவர் பிரியஹா அனுரூப பதிஹி இத்தியர்த்தா. ரொம்ப அனுரூபமான பதி, அவ மட்டும் அவனுக்கு ஏத்தவள் அல்ல, அவனும் அவளுக்கு ஏத்தவள் இல்லையா. அது ரொம்ப கஷ்டம், அது நம்மளா அப்படி ஆக்கிக்கிறது வேற, அப்படி ஸ்வபாவமா இருக்கிறதுங்கிறது பெருமை இல்லையா. இல்லை சுவாமி அவர் உபன்யாசத்துக்கு வருது இல்லை, விட்டுட்டேன் நான் இப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறதில்ல அப்படின்னு அது பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்காக திருத்த முடியலை. சுனப்புச்சமிவாவர்த்தம் பாண்டித்யம் டம்பவர்ஜிதம் அப்படின்பா நாய்வால அந்த காலத்தை சொல்லுவா, பாண்டித்யம் டம்பவர்ஜிதம். எத்தனையோ படிச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுக்காம செயல்படுத்தாமல் இருந்தால் அவன் பண்டித்தனே கிடையாதான். இது எப்படின்னா நாய்வால இப்படி நிமித்தினாலும் அது விட்டுட்டேன்னா அது மறுபடியும் போயிடும். அந்த மாதிரி திருத்த முடியலை விட்டுட்டேன் அப்படின்னா இது அனுரூப பத்தியே கிடையாது. சொல்லி சொல்லி பார்த்தேன் காலக்ஷேபத்துக்கு வான்னு. அவள் ஆத்திலேயே உட்காந்துருக்கானா, அவள் அனுரூப பத்னி கிடையாது. ஆனால் பெருமாளும் பிராட்டியும் யாரும் சொல்லாமல் இயற்கையாகவே இருக்கா, அப்பேற்பட்ட காந்தா. அதை தேசிகன் எடுக்கிறார் பிரியஹா அனுரூப பதிஹி இத்தியர்த்தா. இப்பவுமே காலக்ஷேபம் கேட்கும்போது பிரமாதமாக புரியும், ஆத்துக்கு போன உடனே தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தா மாதிரி இருக்குதுன்னு சொல்லும். ஏன்னா அதனால்தான் இப்போல்லாம் இதை வந்து வீடியோ பிடிச்சிருது. இப்போ இதை இன்டர்நெட்டில் போட்டுவிட்டா நீங்கள் மறுபடியும் போய் பார்க்கலாம் பாருங்க. அதனால தே சர்வ மங்களாஸ்பதத்வேன பிரமாண சித்தாயாக ஏதது பதத்வயம் அபிப்ரேதம் வியஞ்சிதம் கத்யே அப்படின்னு எடுக்கிறார். அது எந்த இடத்துல கத்யேனா தேவதேவ திவ்ய மகிஷீம் இதி. அதாவது இப்பேற்பட்டவனுக்கு நீ ஏ அப்படின்னு தாயை சொல்றாரு இல்லையா, அது எப்படி பாஷ்யக்காரர் எடுக்கிறாருன்னா தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரம் தேவதேவனான காந்தனுக்கு திவ்ய மகிஷியா இருக்கக்கூடிய நீ தே காந்தஹா தே. பாஷ்யக்காரர் தேவதேவ திவ்ய மகிஷீம் எங்கேருந்து எடுத்தார், காந்தஹா தே. காந்தஹானா பெருமாள், அவர் தான் தேவதேவ, தே நீ திவ்ய மகிஷி, தேவதேவ திவ்ய மகிஷி எடுத்துட்டார். அதே தான் ஆள வந்தார் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு, அவர் முன்னோர் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கார். ஏன்னு கேட்டா பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் அப்பேற்பட்ட அந்யோன்யமா நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தேவி நித்யான்ன பாயம் விஷ்ணு ஸ்துவம் சேது அனவதிகுணம் துவந்துவம் அந்யோன்ய லட்சியம். யாரோ பாதுகா சாஸ்திர காலக்ஷேபம் கேட்கறதா சொன்னேன், துவந்த்வ பத்தின்னு ஒன்று வரும், அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் அந்த பாதுகை இரண்டுத்தையும் வச்சு தேசிகன் துவந்த பத்தின்னு எடுக்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாதுகா சாஸ்திரம் தேசிகந்த எது தொட்டு எது விடுறதுன்னு தெரியல, இருக்கிற காலம் வரைக்கும் ஏதோ படிச்சுட்டே இருக்கும் அவ்வளோதான். அப்பேற்பட்ட காந்தஹாதே. இதுக்கு இன்னொரு அர்த்தம் எடுக்கிறார் தேசிகன், துல்லியசீல வயகா விற்த்தாம் துல்லியா அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகியும் தஞ்சையும் அசிதேக்ஷனா. அதாவது கண்ணழுகு படைத்த பிராட்டியான சீதைக்கு ராமன் வயதால் குணத்தால் ஆபிஜாத்தியத்தால் ஒற்றுமையோடு கூடியவன். ராம் இஸ் ஈக்குவலன் டு சீதா, த பியூட்டிஃபுல் ஐடு சீதா இன் தீஸ் ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ். 1. த ஏஜ், அதாவது உங்கள் பொண்ணா இல்லை சுவாமி என் பத்னி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராமர் சீதை இல்லை. நீங்கள் கேட்டேன்னா இதுதான் உங்கள் பொண்ணான்னு கேட்டால் இல்லை, அப்படி இருக்கணுமா தம்பத்தின்னா இல்லை எனக்கு தான் இல்லை. பல பேர் எங்கிட்டே சொல்லிவிடுவா, ஈ என் பத்னி தான் என் பத்னி தான் பண்ண ஏதாவது பொண்ணுக்கு இன்னும் கேட்டு போகிறேனேங்கிறதுக்கா. வயஹா விருத்தாம், அதாவது அவளுடைய நடத்தையை பார்த்தாலே இவனுக்கு ஏத்தவள்னு தெரியுது. அபிஜன லக்ஷணாம், சுவாமி எங்கேருந்தோ பாவம் நல்ல பொண்ணு, குடும்பம்தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்ல முடியாதே. அவள் வந்ததோ ஜனக குலத்தில், இவன் வந்ததோ தசரத குலத்தில், அவளோ சந்திர வம்சம் இவனோ சூரிய வம்சம் சொல்லலாமே. அபிஜன லக்ஷணம் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கு. அதை எடுத்தா அடுத்தது எடுக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான பிரமாணம் எடுக்கிறார் தேசிகன், ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் சேன்னு ஒரு பிரமாணம். நீங்கள்லாம் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி கிட்டத்தட்ட வால்மீகிக்கு அடுத்த படியில் இருப்பேள், அதனால உங்ககிட்ட நான் தைரியமா சொல்ல முடியும்.
ஹனுமார் திருவடி வந்த உடனே லங்கைக்கு சீதை கேட்குறா. இப்போ சீதையை பார்த்த உடனே ஹனுமாருக்கு ஒரு திருப்தி, சீதையை பார்த்துட்டோமே. இப்போ ராமர் எப்படி இருக்காருன்னு கேட்கணும், கூடவே கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன் எப்படி இருக்கான்னு கேட்கணும். ஆனால் வரத்துக்கு முன்னாடி தான் லக்ஷ்மணன் ஒரு சுடிச்சொல் சொல்லிட்டு வந்துட்டா. இப்போ பச்சாத்தாபப்படுறா, நமக்கு ஏன் இந்த கஷ்டம்னா ஒரு பாகவதோத்தமன் நம் பிள்ளையான லக்ஷ்மணனுக்கு இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமே. அப்போ தான் தெரியுது பாரு, ராமனின் தூதுவனான ஹனுமான் இங்கே வந்திருக்கான்னா ஹனுமான் நான் கடத்தப்பட்ட பிறகு ராமர் உயிரோடு இருந்திருக்கணும். பல இந்த டிராமாக்கள்லாம் பார்த்தேன்னா, ஹேமா நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், அவ போன உடனே அவர் இருப்பார். சும்மா பேருக்கு தான், ராமரும் சொல்லியிருக்கார் சீதை கிட்ட, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது. ஆனால் இப்போ எப்போ ஹனுமார் வந்தாரோ, ராமர் இருக்கிறபடியால் தானே ஹனுமார் வரார். சீதைக்கு தெரிஞ்சு போயிடுத்து, பாரு நம்ம இல்லாமல் கூட இருக்கார், ஆனால் லக்ஷ்மணன் இல்லாமல் இல்லையே, அப்பேற்பட்ட லக்ஷ்மணன். அதனால் ராமரையும் விசாரிக்கணும், லக்ஷ்மணனையும் விசாரிக்கணும். இப்போ ராத்துக்கு ஒருத்தர் வரார், மாமா வரார், பக்கத்துலேயே மாமி வரா, வாங்க மாமா நீங்கள் எது சாப்பிட்றீங்க, எது இருக்கே அது இங்கே உட்காருங்கன்னு சொன்னால், மாமா அவளுக்கும் அவளையும் கேளுங்கோ அப்படின்பரா. அப்படின்னா என்ன, என்னோட வந்திருக்காவ அவளுக்கும் எனக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுங்கன்னு கேட்பறா. இப்போ ராமர் எப்படி இருக்காருன்னு சீதைக்கு கேட்கணும்னு ஆசை, ஆனால் ராமர் லக்ஷ்மணர் இல்லாமல் இருக்க மாட்டார். சரி லக்ஷ்மணர் எப்படி இருக்கலாம்னு கேட்டானா, லக்ஷ்மணன் பிறந்திருப்பதே ராமனுக்காக. ராமன் எப்படி இருக்கான்னு எப்படி கேட்போம், லக்ஷ்மணனை முன்னிட்டு கேட்டாள். லக்ஷ்மணன் எப்படி இருக்கான்னு கேட்கணும், ராமனை முன்னிட்டு கேட்டாள். சம்ஸ்கிருதத்தை அதில் கேட்டுடலாம், நீங்கள் வேற எந்த மொழியிலும் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் தமிழில் உங்கள் பிள்ளை எப்படி இருக்கார், உங்கள் அப்பா எப்படி இருக்கார், இப்போ அப்பாவும் பிள்ளையும் வரான்னு வச்சுங்க, அப்பாவை பார்த்து நம்ம கேட்கணும், உங்கள் பிள்ளை எப்படி இருக்கார், பிள்ளையை பார்த்து கேட்கணும், உங்கள் அப்பா எப்படி இருக்கார். இப்போ ஒரு வரி ஒரு கேள்வி, சம்ஸ்கிருதத்தில் அப்படி இல்லை. ராமானுஜம், ராமனுக்கு தம்பியாய் அனுஜனாயிருக்கக்கூடிய லக்ஷ்மணன், ராமானுஜன்னு லக்ஷ்மணனுக்கு பேர். ராமருக்கு என்ன பேர், லக்ஷ்மண பூர்வஜம், லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவர்னு அர்த்தம். இப்போ ராமர் எப்படி கேட்டா, லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவர் எப்படி இருக்கார், லக்ஷ்மணன் எப்படி கேட்டா, ராமருக்கு தம்பி எப்படி இருக்காருன்னு கேட்டா. சீதா பிராட்டி என்ன கேட்டா, ராமரை லக்ஷ்மணனை முன்னிட்டு கேட்டா, லக்ஷ்மணனை ராமனை முன்னிட்டு கேட்டா. நம்ம பெருமாள் எப்படி சேவிக்கிறோம், பிராட்டியை முன்னிட்டு சேவிக்கிறோம், பிராட்டிய பெருமாளை முன்னிட்டு சேவிக்கிறோங்கிறதுக்காக தேசிகன் இதை எடுக்கிறார். இங்கேலாம் எடுக்கிறார் பாருங்க சுவாமி. அடுத்தது சொல்றார், அடுத்தது தே சர்வ மங்களாஸ்பதத்வேன பிரமாண சித்தாயாக, அதாவது எல்லா பிரமாணங்களும் அதை தான் சொல்றது. துவாவிமௌ புருஷௌ லோகே, இப்பதான் நீங்க புருஷன்கிட்ட வரணும். புருஷோத்தமஹான்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது என்னையா புருஷோத்தமன் அப்படின்னா, இதுக்கு தேசிகன் எடுக்கிறார் ரொம்ப அழகு பாருங்கோ. முதல்ல அவர் என்ன சொல்றாருங்கிறத செவிச்சுடுறேன். துவாவிமௌ புருஷௌ லோகே இத்தியாதிபிகி ஸ்வேனைவ நிருபரத்வ வியஞ்சகேன சமாக்கியா விசேஷேன லக்ஷ்மீகாந்தம் விஷி நஷ்டி புருஷோத்தம இதி அத்த பஞ்சம்யாதி விபக்தி த்ரயேபி சமாசா சப்தவித் சம்மதா. சமாசம்ங்கிறது கேஸ். இப்போ உங்களுக்கு வந்து நான் எப்படி பிரிக்கிறது, இப்போ சம்ஸ்கிருதத்தில் ராமன் சப்ஜெக்டாக சொல்லலாம், ராமனின் பத்னி தான் சீதை. இப்போ ராமன் தான் சப்ஜெக்ட், ராமாஸ் வைஃப் இஸ் சீதா. இந்த பேனா ராமனுடையது, அப்போ அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஆகிடுறது. நான் சொல்கிறது புரியறதா, ஒரு மாதிரி நீங்கள் கிராமரை புரிஞ்சுக்கணும், சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். அடுத்தது இது யாருடையது, ராமனுடையது. இந்த கேசரி யாருக்காக பண்ணியிருக்கேன், ராமனுக்காக பண்ணியிருக்கேன். ராமன் எந்த கூட்டத்துக்கு தலைவன், அந்த கூட்டத்துக்கு தலைவன், கூட்டத்துக்கு அவருக்காக, அவருக்காகவே அவரால் இந்த ராவணன் யாரால் அழிக்கப்பட்டான், ராமனால் அழிக்கப்பட்டான். இப்போ ராமனால், ராமனுக்காக, ராமனுக்குள்ளே, ராமனுக்கு மேல், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் விபக்தின்னு பேர். ராமஹ ராமௌ ராமாஹ, ராமம் ராமௌ ராமான், ராமேண ராமாபியாம் ராமைஹி, ராமாய ராமாபியாம் ராமேபியா அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா. இதில் விபக்திகள், இப்போ இதில் ஏக த்வி பகுவச்சனங்கள் உண்டு. அஞ்சாவது விபக்தி, ஆறாவது விபக்தி, ஏழாவது விபக்தி, இந்த அஞ்சு பஞ்சம விபக்தி, சஷ்டி சப்தமி, இந்த மூணு விபக்தியிலையும் புருஷோத்தமாவை சொல்லலாமாம். தேசிகன் எடுக்கிறார், என்ன எடுக்கிறாருன்னா, புருஷோத்தமஹா முதல்ல சொல்றார், புருஷேபியா உத்தமஹா, புருஷர்களை விட உத்தமன் என. அதாவது இந்த ஒரு பத்து பேர் இருக்கா ஆண்கள்,
இவாளை விட அவன் உயர்ந்தவன், என் பேரன் இருக்கான் பாருங்க, இவாளை விட கெட்டிக்காரன் அப்படின்னா அந்த இடத்துல புருஷேபியா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது புருஷானாம் உத்தமஹ, புருஷர்களுக்கு நடுவில் உத்தமன். இந்த கூட்டத்தில் இருக்கான் என் பேரன், ஆனால் பெஸ்ட்டு அவன் தான். முதல்ல என்ன சொன்னேன், இந்த கூட்டத்தை காட்டிலும் வேறுபட்டவன். அடுத்தது இந்த கூட்டத்தில் இருக்கான் ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளே உயர்ந்தவன். அடுத்தது சொல்கிறார் தேசிகன், அடுத்தது புருஷேஷு உத்தமஹ, புருஷர்களில் உத்தமன். அவன் இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை, எங்கே இருந்தாலும் புருஷர்களில் உத்தமன். இப்போ புருஷோத்தமஹாக்கு இப்படி சொல்லலாமாம், புருஷர்களை காட்டிலும் உத்தமன், புருஷர்கள் நடுவில் உத்தமன், புருஷனை காட்டிலும் வேறிடத்தில் உத்தமன் அப்படி சொல்லலாம். இப்போ அதை சொல்லிட்டு சொல்கிறார், துவாவிமௌ புருஷௌ லோகே, இது பகவத்கீதையிலேருந்து எடுக்கிறார், துவாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஹ அக்ஷர ஏவச்ச க்ஷரஸ்சர்வாணி பூதானி கூட்டஸ்தா அக்ஷர உச்சதே. அதாவது ஒரு கூட்டம் அழிஞ்சுண்டே இருக்கும், அதில் அந்த இந்த பிரகிருதி மண்டலம் அக்ஷரமாக இருக்கக்கூடியது ஜீவாத்மா. ஆனால் இந்த அழியக்கூடிய அழிவில்லாத ரெண்டு கோஷ்டியும் புருஷோத்தமனுக்கு அடங்கியவை. சிலதெல்லாம் அழிஞ்சுட்டே இருக்கும், இப்போ ஜீவாத்மா அழியாது, அது அக்ஷரம். எது அழிவை கூடியதோ அது க்ஷரம். அதனால் எப்போவுமே வேதமே அக்ஷரங்களில் தானே இருக்குது, அதனால தான் அதுக்கு அக்ஷரம்னு பேர். வேதம் அழியவே அழியாது, அக்ஷர ரூபமாக இருக்குது, அழியவே அழியாது, க்ஷரம் அழிஞ்சுட்டே இருக்கும். அழியக்கூடிய வஸ்துக்களும் அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கும் ரெண்டுத்துக்கும் தலைவன் நான் அப்படின்னு கண்ணன் கீதாச்சாரியன் புருஷோத்தமன் சொல்கிறார். இது ஒரு அர்த்தம் ஆயிட்டா. அடுத்தது எடுக்கிற ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது மூணு தத்துவங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எங்கே தொட்டாலும் இந்த தத்துவத்துக்கு வந்துடுவோம். சுவாமி இப்போவே தெரியறது கொஞ்சம் ரகசியத்திரைய சாரானா எப்படி இருக்கும்னு இப்போ தெரிஞ்சு போயிடுறது. மூணு தத்துவங்கள் அச்சித்து ஈஸ்வரன், இதை நீங்கள் தூக்கத்தில் கேட்டாலும் இது சொல்லணும். இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் லாஸ்ட் க்வெஸ்சன் ரகசியத்திரைய சாரத்தில். இதை குழப்பிட்டோன்னு வச்சுங்கோ, மூணா ரெண்டான்னு தெரியலன்னா கேட்டு பிரயோஜனம் இல்லை, மூணு தான். அதனால தான் திருதண்டின்னு பேர் சன்னியாசிகளுக்கு. அதனால் அச்சித்து சித்து ஈஸ்வரன். இப்போ அச்சித்த ஒரு பக்கம் வச்சுப்போம், தள்ளி வச்சுப்போம், இப்போ சித்துக்கு வருவோம். சித்தை மூணாக பிரிச்சுக்கணும், பத்த முக்த நித்ய. பத்தாத்மா நாம், தோஸ் சென்ஷியன்ட் சோல்ஸ் விச் ஆர் இன் பாண்டேஜ். இப்போ நம்ம ஆற்றுக்கு போனோம், பசிக்கும், தளிக சாப்பிட்ணும், கார்த்தால் எழுந்துக்கணும், மறுபடியும் தளிக பண்ணணும், மறந்து போகும், இதெல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது பத்தாத்மான்னு பேர். இப்போ ஒருவேளை நம்ம ஆச்சாரியன் கிட்டே போய் கொஞ்சம் ஏதோ நல்ல புத்தி ஏற்பட்டு ஒரு சமாஷேண பரண்யாசாதிகள்லாம் பண்ணி பிரபத்தி சாஸ்திரத்தின் மூலமாக அர்ச்சிராதி மார்க்கத்தில் போயிட்டோம்னால், எதுக்கு நாலுன்னு சொல்கிறேன்னா அதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது, அது ரகசியத்திரை சாரத்தில் எடுக்கிறேன் எந்த இடத்துலன்னு. அப்படி செய்தால் அங்கே போகணுன்னு ஸ்டேட்டஸ் மாறிடும். பத்தாத்மா என்ன, இப்போ நீங்கள் அக்கௌண்ட்லேயே பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தேன்னா ரொம்ப நாள் நீங்கள் ஆப்ரேட் பண்ணேன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கும், நெட் பேங்கிங்லாம். அப்போ என்ன பண்ணுவோம், புதுசாக பாஸ்வேர்ட் கொடுப்பான், சார் நவ் ஐ ஹவ் ஆக்டிவேட்டடும்பான். அந்த மாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவேட்டட்லேருந்து ஆக்டிவேட்டட் போகிற மாதிரி நம்ம பத்தாத்மாலேருந்து அங்கே போனால் முக்தாத்மா. மூணாவது கோஷ்டி ஒன்று இருக்குது, அது நம்ம ஆகவே முடியாது, அது நித்யாத்மா, அது கருடன் விஸ்வக்சேனன்லாம். நம்மளாம் கருடன் அன் விஸ்வக்சேன அவதாரங்கள்லாம் கிடையாது, கருடன் அவதாரமாக இருந்தால் இத்தனை நாளை வேதம் கிளாஸ்க்கு போகாமே வந்திருக்கணும். நம்ம ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்தால் நம்மளை பார்த்து உடனே பறவையெல்லாம் கையெடுத்து கும்பிடணும் இல்லையா, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான, அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே அது நமக்கு யாரும் சேவிக்கிறாப்பிலே தெரியல, நேற்று மதிச்சவா கூட இன்னைக்கு மதிக்க மாட்டேங்கிற. அதனால நித்யாத்மா கோஷ்டியிலே நம்ம இல்லை, பத்த நித்ய முக்த. அதனால இந்த லெவல்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பத்த, பத்தவை விட உயர்ந்தவர்கள் முக்தாத்மா. ஆனால் ஆத்மாக்கள்லாம் சமம், ஆனால் அவ ஸ்டேட்டஸில் பத்த முக்த நித்ய. இவ மூணு பேரும் எந்த தத்துவத்தில் இருக்கா, சித்து. அதுக்கு கீழே இருக்கிறது என்ன, அச்சித்து. இப்போ இந்த அச்சித்தையும் சித்தையும் கட்டுப்பட்டுப்பவன் தான் ஈஸ்வரன், இது மூணாவது தத்துவம். இப்போ ஈஸ்வரனுக்கு இந்த இடத்துல பேர் என்ன கொடுத்துருக்கா, புருஷோத்தமஹான்னு கொடுத்துருக்கா. இப்போ எப்படி பேர் இருந்தது அதை தான் சொல்கிற அச்சித். இப்போ இதுதான் எப்போவுமே நீங்கள் பாருங்கோ, இந்த கட்ட விரலை வச்சுக்கோங்கோ, இது ஈஸ்வரன். முக் நித்ய முக்த பத்த, இது அச்சித்து, அச்சித்து இது மூணும் சித்து, இது ஈஸ்வரன். மூணு தத்துவங்கள் ஆயிட்டா, என் விரலை பார்த்துட்டுருக்கல மூணு தத்துவம். இப்போ இந்த ரெண்டாவது தத்துவமான சித்தை மூணாக பிரிச்சுக்கிறேன், பத்த முக்த நித்ய. இப்போ இது ஈஸ்வர தத்துவம், அச்சித்து அசையணும்னாலும் ஈஸ்வரன் தேவை, பத்தாத்மாவுக்கு பிரபத்தி ஞானம் வேணும்னாலும் கட்ட விரல் ஈஸ்வரன் தேவை, முக்தாத்மா அங்கே போகிறதுக்கு கூடவே மார்க்க பந்துவாக இருக்கணும்னு ஈஸ்வரன் தேவை,
நித்யாத்மாவுக்கும் ஞானத்தையும் சக்தியும் கொடுக்கறதுக்கு ஈஸ்வரன் தேவை. அதனால தானே ஏகலவ்யனின் கட்ட விரல தானே எடுத்தார், ஏன்னா இதால தான் எல்லா காரியம்னுட்டோம். இப்போ இந்த ஈஸ்வரன் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டு இருப்பதால் புருஷ் உத்புருஷன் எடுத்தா அவன் புருஷன், அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், ஹீஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அச்சேதனம், அதனால உத் புருஷன் புருஷன். இப்போ முதல்ல க்ஷமிக்கணும், இங்கே வந்து அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன், பத்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்ட உத் புருஷன், முக்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன், நித்யாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன். ஹீஸ் டிஃப்ரெண்ட், ஆனால் டிஃப்ரெண்ட்டை இது அதை விட டிஃப்ரெண்ட், அது அதை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுன்னு ரொம்பவேன்னு ஒரு வார்த்தை போடுறோம் பாருங்க. அந்த மாதிரி இதை காட்டிலும் வேறுபட்ட புருஷன், பத்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்ட உத்புருஷன், முக்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன், நித்யாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன். இதை யார் இந்த அர்த்தத்தை எடுக்கிறான்னா, பெரியவாச்சான் பிள்ளையின் தத்து புத்திரனாக கொண்டாடப்பட்ட நாயனாராச்சான் பிள்ளை சதுஷ்லோகி பாஷ்யத்தில் எடுப்பதாக அஸ்மத் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார். அடுத்தது இப்போ புருஷோத்தமாக அர்த்தம் சொல்லியாச்சா, இப்போ இன்னொருக்கு புருஷோத்தமாக விடமாட்டேங்கிறார் தேசிகன், இன்னும் வர புரிஞ்சுடுத்தியான விடமாட்டேங்கிறார் பாருங்க. அதனால வினிஷ்ட விசினஷ்டி புருஷோத்தம இதி அத்த பஞ்சமியாதி விபக்தி திரையேபி சமாசா சப்தவித் சம்மதா அனேன ஹிரண்ய கர்ப்பாதீனாம் அபி பகவத் அபேக்ஷையா அதமத்வ வ்யஞ்சனாத் தத் பத்னிபிஹி புருஷோத்தம பத்னியா உத்தமத்வம் சூசிதம். இப்போ ஹிரண்ய கர்ப்பன்னு பொதுவாக சாஸ்திரங்கள் எடுக்கும்போது பிரம்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர், ஆனால் சஹசிரநாமத்தில் ரெண்டு இடத்துல ஹிரண்ய கர்ப்பகான்னு வருது, பெருமாளுக்கும் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அதனால ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லோகத்தில் எந்தெல்லாம் பேர் வச்சுருக்கீளோ அதெல்லாம் அந்தந்த தேவதைக்குன்னு வச்சுருக்கோம். முருகனுக்கு குமரன் அப்படின்னு பேர், மேலக்கோட்டையில் பெருமாளுக்கு பேர் என்ன, சம்பத் குமரன் பேர், சிவனுக்கு ஹரன்னு பேர். ஹரன்னு வச்சுருக்கேளா, இங்கே சிவவைஷ்ணவாதானேன்னு கேட்பா தப்பு இல்லையே, ஏன்னா தேவாதிராஜன் வரதராஜனுக்கு பிரணதார்த்தி ஹரன்னு பேர், என்ன வேள் சிவஹான்னு சஹஸ்ரநாமத்தில் வருது. அதனால் பேருக்கெல்லாம் நமக்கு தோஷமே கிடையாது. இப்போ மூணு தத்துவங்கள் சொன்னேன், அச்சித்து மூணாவது என்ன சொன்னேன், ஆ ஈஸ்வரன் வந்துவிட்டாரே. நாதமுனிகளுடைய தாத்தா பேர் என்ன, நாதமுனிகளுடைய பிள்ளை பேர் என்ன, ஈஸ்வர பட்டன். தாத்தா பேர் என்ன, அந்த காலத்து ஒரே குழப்பம், இந்த தாத்தா பேரை பேரனுக்கு வச்சு பேரனுக்கு வச்சு அது திரும்பி திரும்பி மாற்றி 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 வந்துட்டு இருக்கோம். அதனால தான் கிடாம்பி ஆச்சானுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அது யாருன்னு பார்க்கலாம். இப்போ நாயனா கிடாம்பி ஆச்சானுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தான் ராமானுஜ பிள்ளான் அப்படின்னு பேர். அந்த ராமானுஜ பிள்ளானுக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு தான் ஆத்ரேய பத்மநாபன் பேர், ஆத்ரேய பத்மநாபாய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பத்மநாபன் பேர், அவருக்கு ஒரு பிள்ளை. இப்போ பிள்ளைக்கு தாத்தா பேரை தானே வைக்கணும், தாத்தா பேர் என்ன, இப்போ ராமானுஜ பிள்ளான், அந்த ராமானுஜ பிள்ளான்ங்கிற தாத்தா மாதிரி இந்த குழந்தை இருந்துதான். அதனால தான் ஆச்சரியத்தில் கேட்டாராம், நீர் அப்பிள்ளானோ, அந்த பிள்ளானோ நீ, அதனால அப்பிள்ளார் அப்படின்னு அவருக்கு பேர் வந்துடுச்சு. எடுத்தா இந்த அப்பிள்ளாருடைய தங்கை தான் தோத்தாரம்மா, அந்த தோத்தாரம்மாவுடைய ஆத்துக்காரர் தான் அனந்தசூரி, அவர் புண்டரீகாட்சருங்கிறவருடைய பேரன். சோமய இதில் குழப்பம் நிறைய பேர் வரும் இதில், அதனால தான் புண்டரீகாட்சய ஜ்வா அப்படின்னு அதிகரண சாராவளியில் தேசிகன் எடுக்கிறார். அதனால் எதுக்கு நான் சொல்லுவேன், தாத்தா பேரை வைக்கிறது ஒரு வழக்கம். அதனால் ஈஸ்வர வச்சுக்கலாம், ஹரன் வச்சுக்கலாம், நமக்கு மனசளவில் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கும். இந்த பேரெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் சண்டையே போட்டுக்க வேண்டவே வேண்டாம், தியாகராஜன்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா பெருமாளுக்கு காஞ்சிபுரத்தில் தியாகராஜன்னு பேர், அதனால தான் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் என்ன, தியாகராய நகர் பாருங்கள் எவ்வளோ சம்பிரதாயமாக இருக்கா. அதனால் நீலகண்டன் அப்படின்னு இருக்கு பேர் இல்லையா, நீலகண்டன் யாருக்கு பேர், சிவனுக்கு பேர், கரெக்டா ஒத்துக்கிறேளா, நீங்க ஒத்துக்கிறேளா, சிவன் நீலகண்டன் பேர். ஆனா ஒரு சீக்ரெட் சொல்றேன், கேசி விஷஸ்ய பாத்திரேன ருத்ரேன அபிபத் சஹ அப்படின்னு ரிக்வேதத்துல ஒரு மந்திரம், கேசி விஷஸ்ய பாத்திரேன ருத்ரேன அபிபத் சஹன்னு இருக்கு. விஷ பாத்திரத்திலேருந்து விஷத்தை ருத்ரனோட சேர்ந்து கேசி
கேசவனும் குடிச்சான் இருக்கு. இது பட்டபாஸ்கரன் ஒரு சைவரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். விஷத்தை குடிச்சது சிவபெருமானுக்கு அந்தர்யாமியா இருந்த நாராயணன் அவர் வியாக்கியானம் வேத பாஷ்யத்துக்கு. கேசி விஷஸ்ய பாத்திரேன ருத்ரேன அபிபத் சக. இப்ப நீலகண்டன்னு யாரு? பெருமாள் தான். நீங்க எந்த பேர் எடுத்துட்டாலும் லோகத்துல மேலோட்டமா ஒரு அர்த்தம் யாருக்கோ சொல்றாப்புல இருக்கும், கடைசியில அத்தனையும் பெருமாளுக்கு தான் போய் சேரும். எந்த லோகத்துல எந்த வார்த்தை, நீங்க எந்த வார்த்தையை வேணாலும் கொடுங்களேன். வேற மதத்து இஸ்லாம்னு இருக்கு, இஸ்லாம்னா தன்னை அர்ப்பணிப்பவன், அதுக்குதான் இஸ்லாம்னு பேர். அதுக்கிட்ட சரணாகதி தானே, ஆத்மசமர்ப்பணம் தானே சுவாமி. எந்த வார்த்தையை கொடுத்தாலும் நீங்க பெருமாள் கொண்டுல கொண்டு சேர்த்துடலாம். அதனாலதான் நம்ம சொல்றோம் எல்லாரும் வாசுதெய்வ குடும்பகம்னு நம்ம தைரியமா சொல்லலாம், எல்லாருக்கும் நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன்னா நம்ம பிரிச்சே பாக்குறது இல்லையே. இருக்கிறதுக்குள்ள பிராட் மைண்டட்னா அது வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் தான். எல்லாருக்கும் மோட்சம், நம்மாத்து வாசல்ல இருக்கக்கூடிய எறும்புக்கும் மோட்சம். இப்ப நம்மாத்து எறும்பும் ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அது உள்ள அதுவும் மைகுண்டத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு நல்ல புருஷ சரீரம் கிடைச்சிரும், சாரூபியம். அங்க போனோம்னு சொல்லுவேன், நமஸ்காரம், நான் தான் கூழ உங்களுக்கு எறும்பா இருந்தேன். அப்போ நம்ம உட்காந்து நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இப்போ நமக்கு ஒரு டிரைவர் இருக்க, இப்போ நம்ம சினிமா தியேட்டருக்கு போறோம், நம்ம ஒரு பால்கனி சீட் வாங்கியிருக்கோம், பக்கத்தை பார்த்தா அவர் உட்காந்துருக்காரு, நமக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ அவர் உட்காந்துருக்காரு நம்ம அப்படிலாம். அங்க போனா எல்லாரும் ஒன்னா உட்கார வேண்டியதுதான் இல்லையா? அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம், எல்லாருக்கும் சமம்னு சொல்றது. அதனால இந்த இடத்துல எடுக்கிறார், தது பத்னிபிகி புருஷோத்தம பத்னியா உத்தமத்துவம் சூச்சிதம். அதனால நீ பிரம்மா சிவன்லாம் வச்சுருக்க, அவளே ஒத்துக்கிறா. இதுல என்ன பியூட்டின்னா, நம்ம உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், நான் எப்படி ஒத்துக்கொள்வது, எல்லோரும் உலகத்துக்கு ரெண்டு அரசர்கள் இருக்கலாமே, சிவபெருமானே ஒத்துக்கிறார். மகாபாரதத்தில் ஸ்லோகத்தை சங்கர பகவத் பாதர் உதாகிக்கிறார், கேசி கஹ இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம், கஹாங்கிற பிரம்மாவும் பெருமாளுக்கு சரீரம், நான் ஈஸ்வரன் கொண்டாடப்பட்ட சிவன், நானும் அவருக்கு சரீரம், அகிர்புத்யன் எனக்கு பேரு, நான் அகிர்புத்ய சம்ஹிதையில சிவ நிருசிம்மன மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்துல கொண்டாடியிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், நான் பரம வைஷ்ணவன். ஐயோ நீ ஒத்துக்காதீங்க, உனக்காக சண்டை இங்க போட்டு இருக்கேன் நம்ம சொல்லவே முடியாது, அவர் ஒத்துனுட்டார் இப்போ. அதனால இங்க இடத்துல தேசிகன் எடுக்கிற ச பத்னிபிகி, அதனால இந்த பிரம்மா சிவன் மட்டும் கைங்கரியம் பண்ணல, அவருடைய பத்னிகளும் சேர்ந்து பண்றாளாம். ஏவம் அவதாரேபி ஹியாசௌ நாரீணாம் உத்தமா. இப்ப பிராட்டி பூமிக்கு வரா, அவ வரும்போது கொஞ்சம் அவதாரம் மாதிரி, அங்க நல்லவளாக இருந்து பூமிக்கு வரும்போது கொஞ்சம் கெட்டவளா வரலாம் இல்லையா, அப்படி இல்லை, நாரீணாம் உத்தமா வதூஹு, பூமிக்கு வந்தாலும் சீதாவா வரா. அதனால தானே நீங்க சீதையுடைய ராமன்லாம் அனுபவிக்கிறேன். அதனால அந்த சீதையுடைய ராமன் என்று அனுபவிப்பதற்கு காரணம் என்ன, ஏன்னா பூமிக்கு வந்தாலும் அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்கா பாருங்க. பல பேருக்கு என்னன்னா கொஞ்சம் ஆச்சாரிய சிரேஷ்டர்களுக்கே ராமாயணத்தை படிச்சவனு கொஞ்சம் சீதா கோஷ்டியில தான் இருப்பா. ராமர் கூட அந்த சீதையை அனுப்பிச்சுட்டார் சுவாமி, ஆனா அவளும் அந்த காலத்துல தைரியத்தை இழக்காம இருந்தாளே, நான் தாயின் கோஷ்டி, அம்மா கோஷ்டின்னு சொல்றவா எத்தனை பேர் இந்த லோகத்துல தமிழ்நாட்டுல இருக்கா. அதனால இந்த இடத்துல எடுக்கிறார், நாரீணாம் உத்தமாவது, நாரிகளின் கூட்டத்துக்கெல்லாம் தலைவி அவள் சீதா பிராட்டி, நாரீணாம் உத்தமா இத்யுச்சதி. ஏவம் அஸ்யாக பதி சம்பந்தேன பிரகர்ஷ இத்யுக்தா. ஆனா நீங்க பிராட்டி கிட்ட போய் சண்டை மூட்டி விடுறதுக்காக நீதாமா, அவர்கிட்ட எதுவும் கொடுக்காதேன்னு சொல்லவே முடியாது. அவளுக்கு எது பெருமை தெரியுமோ, அவளுக்கு சந்தோஷம் எது தெரியுமோ. எப்பவுமே பல பேர் என்ன பண்ணுவா, ராமானுஜ ஜெயந்தினா என் உபன்யாசத்துக்கு கூப்பிடுவா, நீங்க எது சொல்ற எழும்பா, நான் சொல்வேன் தேசிக சரித்திரம் சொல்றேன். ராமானுஜ ஜெயந்திக்கு தேசிக சரித்திரமா? இப்போ ராமானுஜ ஜெயந்தினா பர்த்டே பாய் யாரு? ராமானுஜ ஜெயந்தினா பர்த்டே பாய் யார் ராமானுஜர்? இப்போ நீங்க உடனே என்ன பண்ணுவேன், ஆத்துல குழந்தைக்கு பர்த்டேனா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்பேன், அதுக்கு பிடிச்சதை தான் நம்ம கொடுக்க முடியுமே ஒழிய, நமக்கு இப்போ எனக்கு கமரக்கட்டு தான் பிடிக்கும்னா அதுக்கு வந்து பர்க், இப்போ புதுசாக வந்து பர்க் தான் பிடிக்கும்னா பர்க்கை தான் நான் கொடுக்கணும், எனக்கு கமரக்கட்டு பிடிக்கும்ங்கிறதுக்காக குழந்தை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ராமானுஜரை போய் நீங்கள் கேட்குற எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தேசிகனை தான் பிடிக்கும். அதனால் ராமானுஜ ஜெயந்திக்கு தேசிக சரித்திரம் சொல்லணும், இப்போ தேசிக ஜெயந்திக்கு ராமானுஜ சரித்திரம் சொல்லணும். ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் சேர்ந்தானே இருக்க முடியும், ராமானுஜ ஜெயந்தியில் உட்காந்து ராமானுஜரை பற்றி சொன்னால் என்ன பிரயோஜனம் இல்லையா, அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் சொல்ல முடியும். இப்போ ராமநவமியில் ஹனுமத் பிரபாவம் சொல்லணும், ஹனும ஜெயந்தியில ராம பிரபாவம் சொல்லணும், ஏன்னா அவருக்கு இவரை பிடிச்சிருக்கு, இவருக்கு அவரை பிடிச்சிருக்கு. அதனால இந்த இடத்துல சொல்றார், ஏவம் அஸ்யாக பதி சம்பந்தேன பிரகர்ஷ உத்தக. அவளுக்கான ரொம்ப பெருமையே அவளுடைய பதி சம்பந்தத்தை சொன்னாதான், நீ அவருக்கு பத்னி, ஆமாமா அவருக்கு தான் பத்னி சொல்றதான் பெருமையா. மேல சொல்றார், அத பத்யுரிவ விபூதி சம்பந்தேனாபி பிரகர்ஷம் வதன் நித்யசூரி பரிவிருடானாம் அப்பி ஏதத் உபகரணத்துவம் உதாகரதி பணிபதிகி ஷையேத்தி. என்ன அழகா எடுக்கிறார் பாருங்கோ, அதாவது எல்லாத்துக்கும் அடக்கம். இதுக்கு ரொம்ப அழகா ஈடுல நம் பிள்ளை எடுக்கிறார். இப்போ ஒரு ஆத்துக்கு ஒரு வேலைக்காரி வரா, மாமா தான் எல்லாம் பேசுற, என்ன சம்பளம், என்ன இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ற,
கடைசியில் அவள் வேலை பார்க்கறது யாருக்கு? அதாவது மாமிக்கு தான் இல்லையா. மாமிக்கு வேலை பார்க்குறவளுக்கு மாமா பேசுறாருன்னா அவள் அவர்கள் இருவர்களுக்கும் வேலை பண்ணுறான். அந்த அனந்த ஆழ்வானான அந்த அனந்த சயனனான அந்த ஆதிசேஷன் பெருமாளுக்கு படுக்கைன்னு வச்சுருக்கோம். ஏன் சுவாமி ஒரு வேலை படு தூக்கம்னு வரும்போது பெருமாள் என்ன பண்ணுவார்? பாயை கீழே விரிச்சு, சரி நான் இங்கே படுத்துக்கிறேன், நீ அண்ணாண்ட படுத்துக்கோ சொல்லுவரா. அவனுக்கு இவன் கைங்கரியம் செய்தால் அடக்கம் என்னென்னா அவளுக்கும் அவன் தான் கைங்கரியம் பண்ணணும். ஆதிசேஷன் பெருமாளுக்கு மட்டும் கைங்கரியம் கிடையாது. பல பேர் என்கிட்ட கேட்டிருக்கா, அவர் படுத்துன்னு இருக்கார், இப்போ லக்ஷ்மிக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் எங்கே படுத்துப்பா? அங்கேயே தான் படுத்துவோம், அப்படியே டக்குன்னு அந்த இடத்துல படுத்துவோம், அவ்வளோதான். இப்போ இப்போ பறவையில் பறந்து வரும்போது பெருமாள் கொஞ்சம் இடம் இல்லை, நான் உனக்கு சார்ஜ் கொடுக்குறேன், நீ பின்னாடி ஏதாவது இதுலையாவது வந்துடுவோம்னு சொல்லணும். பக்கத்தில் அவளை உட்காந்து வச்சுருந்தான் போவார். அதனால தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து பகவத் விஷயம் அனுபவிக்கணும். ஒரு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணிவிடுங்கோ, கீதா பாஷ்யம் பண்ணிவிடுங்கோ, பகவத் விஷயம் பண்ணிவிடுங்கோ, ஒரு சததூஷணி பண்ணிவிடுங்க, ரகசியத்திரை சாரம் பண்ணிவிடுங்க, ஒரு 15 வருஷம் செலவிடுங்கிறது இதெல்லாம் முடிச்சிருக்கு. அந்த பகவத் விஷயத்தில் ஆச்சரியமான ஒரு கட்டம் நம்பிள்ளை எடுக்கிற, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. நம்பிள்ளை எடுக்கிற என்னன்னா, பெருமாள் வந்து மடுக்கு வரார் யானையை காப்பாற்றணும், யானையை காப்பாற்றணுங்கிறதுக்காக வைகுண்டத்தை விட்டு கிளம்பும்போது எல்லாத்தையும் விட்டுட்டார். எங்கே சங்கு, எங்கே சக்கரம், எங்கே உத்திரியம் அதெல்லாம் தெரியலேங்கிறார் பட்டர். நகராஜஸ்தவத்தை எடுக்கிறார், எது உத்திரியோனே தெரியலையா பெருமாள், டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்துட்டார். அப்படியே அரைக்குலையே தலைக்குலையே தலையெல்லாம் பறந்துருக்கு, இந்த 7 அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி பெருமாள் அப்படி ஓடி வரார் மடுக்கு. இப்போது யானையோட காலை முதல்ல அது வாயிலேருந்து எடுக்கணும், அது கண்ணா பின்னான்னு போய் பல்லுக்கெல்லாம் நடுவில் போய் காலை மாட்டின்னு இருக்கு, அது மெதுவாக படாமல் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ பெருமாள் என்ன பண்ணணும், ஒத்தகம் கொடுக்கணும். நம் பிள்ளை சொல்கிறார், பிராட்டியோடு கூடிய பெருமாள் யானையின் காலை மடுவின் இடத்தில் எடுத்து. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார், லக்ஷ்மியும் விட்டுட்டு வந்திருக்கணும் இல்லை, விட்டுட்டு வந்திருக்காரான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்கிறா, ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிஹி, அது இல்லை பத்னியாச ச ரிஷிகேஷா திவ்யாகாருண்ய ரூபையா ரக்ஷகா சர்வசித்தாந்தே வேதாந்தே அபிச்ச கீயத்தே. பெருமாள் யாரையாவது காப்பாற்றணும் நினச்சா அந்த இடத்துல பிராட்டி இருந்தால்தான் காப்பாற்ற முடியுமா. அதனால் இப்போ ஒரு கேள்வி, அவர் தான் வைகுண்டத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததா சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததா சொன்னார், ஆனால் வேணுங்கிறத விட்டுட்டு வரல, லக்ஷ்மியை விட்டுட்டு வரல. அதனால தான் நம் பிள்ளை சொல்கிற, பிராட்டியோடு கூடிய பெருமாள் காலை எடுத்து, அந்த இடத்துல கூட பிராட்டியை விடலையாம். அப்புறம் ஸ்வரூபம் ரூபமேவச்ச நகி வர்ணயித்தும் சக்கியம் ஞாத்தும் வா திருதசைரப்பி இத்தியாதிஷு பிரசித்தா ஸ்தோத்ரேச்ச தயா சஹாசீனம் அனந்த போகினி இத்தியாதோ. அதாவது இந்த இடத்துல அனந்த போகினின்னு ஒரு இடத்துல எடுக்கிறார். என்னென்னா ஸ்தோத்திர ரத்னத்தில் தயா சஹாசீனம் அனந்த போகினி பிராட்டியுடன் கூடிய நாகபரியங்கத்திலும் அமரும். அதாவது பெருமாளும் பிராட்டியும் நாகபரியங்கத்தில் இருக்கான்னா அவள் ரெண்டு பேருக்கும் தாசனாயிருப்பவன் ஆதிசேஷன். ஆசன சப்த இஹ காக்காட்சி நியாய உபயதோ யோஜ்யா. ஆசனம் ஆழ்வார் என்ன சொன்னார், சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம். ஆதிசேஷனை பற்றி சொல்கிறார், இவர் இப்படிலாம் கைங்கரியம் பண்ணுறார். அதனால் நம்ம கைங்கரியம் பண்ணும்போது மனசுக்குள்ளே பெருமாளுக்கு தான் பண்ணுறதா நமக்கு எப்போவுமே பாவனை. ஆனால் இந்த இடத்த எடுக்கிற காக்காட்சி நியாயத்தாலே, காக்காட்சினா அப்போ ஒரு நியாயம் என்ன நியாயம், கைமுதிக நியாயம், காகுகர்பயா இன்னொரு நியாயம். இப்போ காக்காட்சி நியாயம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன காக்காட்சினா, அக்ஷினா கண்ணு, காக்கானா காக்கா. காக்காட்சினா எப்போ சித்திரக்கூட்டத்தில் பெருமாள் ஒரு கண்ணு எடுத்தாரோ அப்புறம் ஒரு மரவு, மரவு மரபுன்னா என்ன, பிலீஃப். நீங்கள் உடனே அது ரியாலிட்டின்னு கேட்காதீங்க. மரபு என்னென்னா எல்லா காக்காவும் ஒரு கண்ணு தான் இருக்குன்னு. அதெல்லாம் நீங்கள் இப்போ ரெண்டு கண்ணும் இருக்குது அதுதான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உட்காந்து தேடி பிடிச்சி அவள் சொல்லியிருக்காரு ஒரு கண்ணு தான் இருக்குது, ஒத்த காக்கா, இந்த ஒத்த கண்ணு பக்கிரி, சைக்கிள் செயின் கண்ணாயிரங்கிற மாதிரி அது பார்க்காதீங்க. ரெண்டு கண்ணும் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு கண்ணு இருப்பதாக தான் மரபு. ஆனால் அது காக்காட்சி கோலக நியாயம்னு பேர். எப்படின்னா இப்போது ஒரு வஸ்துவை பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க, காக்கா எப்போவுமே இப்படி பார்க்காது, இப்படி பார்க்கும். அது என்ன அர்த்தம்னா, இப்படி பார்க்கும்போது இந்த ஓட்டைக்கு அந்த கண்ணு வந்துருமா, இப்படி பார்க்கும்போது அதே கண் இந்த ஓட்டைக்கு வந்துருமா, ஒத்த கண்ணு தான் ஆனால் ரெண்டு குழி இருக்கு. அந்த மாதிரி ஒரே லட்சியம்தான் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும், ஆனால் ரெண்டு பேராக இருக்கா. பெருமாள் ஒரு குழி, பிராட்டி ஒரு குழி, ஆனால் லட்சியம்ங்கிறது ஒரே லட்சியம்தான். அது பிராட்டி அனுகிரகம் பண்ணும்போது அந்த ஓட்டைக்கு போயிடும், பெருமாள் அனுகிரகம் பண்ணும்போது இந்த ஓட்டைக்கு போயிடும் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கூடாது, பிராட்டி அனுகிரகம் பண்ணும்போதுனா பெருமாள் பண்ண மாட்டாரான்னு கேட்கக்கூடாது. அனுகிரகம் பண்ணால் ரெண்டு பேரும் தான் பண்ணுவா. புரியறதுக்காக இப்போது பெருமாள் ஒரு குழி, பிராட்டி ஒரு குழி,
ஆசனமாக மாட்டின்ட்டுருக்கார், ஷையாவாக மாட்டின்ட்டுருக்கார் ஆதிசேஷன். ஆதிசேஷன் பெருமாளுக்கு ஆசனம் அப்படின்னா யாருக்கும் ஆசனம், பிராட்டிக்கும் ஆசனம். அதுதான் காகாட்சி நியாயம்னு தேசிகன் எடுக்கிற பாருங்கோ. காகாட்சி நியாயாது உபயதோ யோஜ்யா உக்தம் ஹி ஆத்யே புராணே தன் நாம சஹசிரே. பாருங்கோ என்ன அழகா எடுக்கிறார் தேசிகன், லக்ஷ்மி சஹசிர நாமத்தை இந்த இடத்துல எடுக்கிறார். கவனிங்கோ, போக பிரியா போகவதி போகீந்திர சயனாசனா அப்படின்னு வருது சஹசிர நாமத்தை, லக்ஷ்மி சஹசிர நாமத்துல. அதனால அவனுக்கு அவளுக்கு ஷையாவா இருக்கக்கூடிய ஆதிசேஷனே. அஜிதா கர்ஷினி நீதிர் கருடா கருடாசனா இதி, அதே சஹசிரநாமத்துல வருது. உனக்கு வாகனமா இருக்கிறது யாரு, சாட்சாத் கருடன். வகேயம் யஜ்யம் பிரவேஷ்யம் வேதானு, இப்ப கருடனுக்கு வர்றார். இப்ப என்னாச்சு, காந்தஹா தே, உனக்கு காந்தனா இருக்கக்கூடிய புருஷோத்தமன் ஆயிடுதா. காந்தஹாலேந்து ஆரம்பிச்சு புருஷோத்தமனுக்கு வந்தோம். உனக்கு படுக்கையா இருக்கிறது யாரு, ஷையாசனம் பணிபதிகி அது. இப்போ விஹகேஸ்வரஹாங்கிற அந்த கருடனுக்கு வரணும், அவர் தான் வாகனம். அதுக்கு சொல்றார், வகேயம் யஜ்யம் பிரவிஷேயம் வேதானு இது சௌபரண ஸ்ருதி விவக்ஷிதம் வேதாபிமானி தேவதா அதிஷ்டா அதிஷ்டாத்ருத்வம் அபிப்ரேதி ஆக வேதாத்மா விஹகேஸ்வர. வேதங்களே சொல்றதுப்பா, வேதங்களே என்ன சொல்றதுன்னா வேத ஸ்வரூபியா இருக்கிறது கருடன். இன்னைக்கும் துருவ சரித்திரம் சொல்லும் போது சொல்லுவோம், கருடன் பறந்து வந்ததாக பாகவதம் சொல்றது. என்ன அழகு பாருங்க, நீங்க பாகவதம் கேட்டேன்னா சப்தாகம் ரொம்ப கூர்மையா கேளுங்க. இது பாகவதத்துல என்ன ஆயிடுது, ரெண்டு விதமா சொல்றது உண்டு. பல பேர் பாகவதம் சொல்றா, அது பாகவதத்தை கதையா சொல்லின்னு போவா. அடுத்தது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுன்னு போவா. ஆனா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உட்பொருள் பாக்குறது ரொம்ப, அதாவது என்ன சுவாபதேசம் அதை இதை பார்த்து அது நோண்டி தோண்டி அது திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்றதுல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிஞ்சி ஆளே இல்லை. இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியாவது ஆள வந்தார் அங்க கொண்டு நிறுத்தி விடுவா. இந்த பாசுரத்தால் ஆள வந்தார் பிறந்தார், ஏதோ ஒரு திடீர் பாசுரம் போனா இது யாமுனாச்சாரியர் பிறந்தார். எங்க ஆச்சாரியன் என்னன்னா 30 பாசுரங்களுமே தேசிகனை பத்தி தான் சொல்றதுன்னு எடுத்தார். அதனால நம்ம பிரிச்சு பிரிச்சு யோஜனா பேதங்கள் பண்ணி ஆச்சரியமா பண்ணுவோம். இல்ல ஒண்ணுமே ஒரு சுலபமா பாருங்க, கருடன் பறந்து வருது. துருவ சரித்திரத்தை பாகவதத்தை எடுக்கிறா, துருவனுக்கு சாம வேதம் கேட்டுதுங்கிறார் சுவாமி. கருடன் இப்போ நாய் ஒண்ணு வருதுன்னு வச்சுங்கோ, அப்பா அது கொலைக்கிறது அப்படியே கல்யாணி ராகம் கேட்கறாப்புல இருக்கு சொல்லுவோமோ. கொலைக்கிறதுல என்ன சுவாமி, பல பேர் அது பாடுறதே கொலைக்கிறாப்புல இருக்கும். அது விடுங்க, அது கொலைக்கிறது கல்யாணி பாடுறாப்புல இல்ல, அவ பல பேர் பாடுறதே இது பாடாம இருந்தா இவர் தேவையிலையே அப்படின்னு தோணும் இல்லையா. இப்போ கருடன் பறந்தாருன்னா கருடன் பறக்கிற சத்தம் கேட்கணும். ஏன் சாமவேதம் கேட்கணும்னா அதுதான் தேசிகனை நீங்க கருட பஞ்சாசத்துல நேத்திரம் காயத்ர மூச்சே பெருமாள், கருடனுடைய ரெண்டு நேத்திரங்கள் காயத்ரி மந்திரமா, அவருடைய உடம்பெல்லாம் யஜுர்வேதமா, அவர் சிறகடிச்சார்னா சாமவேதமா. அதனால்தான் ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யா அரிஷ்டநேமி அப்படின்னு எடுக்கணும். தார்க்ஷ்யன்னா கருடன், வேதஸ்வரூபனான கருடனே. அதனாலதான் இந்த இடத்த கருடன் சொல்லல, ஆள வந்தார் என்ன சொன்னார், வேதாத்மா விஹகேஸ்வரா, வேதாத்மா. இப்ப வேதாத்மாக்கு எடுக்கிறார் பாருங்கோ, வேதாத்மா விஹகேஸ்வர இதி வேத அதிஷ்டாத்ருதயா வேதானாம் ஆத்மா யத்வா தத் விசிஷ்டத்வேன தத் சமானாதிகரணத்தையா வேத ஆத்மா அஸ்யேதி விக்ரஹ. சமாசம், இப்ப நம்ம என்ன புரியணும்னா தத் புருஷ சமாசம் பகுவிரீஹி சமாசம். ஐயோ நீங்க சம்ஸ்கிருதத்தை போய் எங்கப்பட்ட ஏதோ சுவாமி ஏதோ புரியோங்கிறதுக்காக வந்தாலும் சொல்லிவிட்டு இது காலக்ஷேபம், திஸ் இஸ் ப்ரீ கர்சர். இதை விட இது ரொம்ப சிம்பிள், அடுத்ததுதான் ரகசியத்திரைய சாரம். அதனால இப்போ இப்போ பாதி பேர் அதுலயே வச்சுட்டு வந்தாதானே, நீ சொல்லி வையும். நானும் எப்படியோ சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன், யாராவது தேசிகனுடைய 750 வருஷத்துக்குள்ள அழகா ஒரு 50 பேருக்காவது சொல்லி வச்சா அது அப்படியே பரவும்னு அந்த 50 பேர் முதல்ல சேரணுமே. சுவாமி இவ்வளோ கஷ்டமா இருந்தா நீங்க எங்களுக்கு சிம்பிளா அன்னமய சரித்திரம், ஜில் ஜில்னு வந்தார், கல் கல்னு வந்தார், பல் பல்னு வந்தார் அப்படி சொல்லிட்டு போங்க கதையை உட்காந்து. இது மாதிரி ரொம்ப வேதாத்மா அது தத்புருஷ சமாசம் பகுபிரீஹி சமாசம் ரொம்ப அரைக்குறை வித்வத்தெல்லாம் இம்ம கிட்ட காமிக்கிறீர்கள் என்ன பண்றது அப்படி எழுதி வச்சிருக்காரு இவர். இந்த வேதாத்மாக்கு எப்படி சொல்றாரு அர்த்தம்னா, தத்புருஷ சமாசம் பகுபிரீஹி சமாசம். தத்புருஷ சமாசம்னா சிம்பிளா சொல்றேன், ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையின்படியே போய் அர்த்தத்தை பிடிக்கிறது. ஓகே, பகுவ்ரீஹி சமாசம்னா அதே அர்த்தத்தை ரிவர்ஸ்ல பிடிச்சுன்னு வரணும். இது சொன்னா புரியும் சுவாமி இது எப்படின்னா, இப்ப பாருங்க இதுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டைவர்ஷன் எடுக்கிறேன். காஞ்சி மகாபிரியவா இருந்தா, மகா வித்வான், பெரிய சித்தி வாய்ந்தவர் அவர். காஞ்சி மகாபிரியவா பரமாச்சாரியார் அவர் சின்ன வயசுலேயே ரொம்ப சின்ன வயசில் பட்டத்துக்கு வந்துவிட்டார். ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த பட்டத்துக்கு வந்தவர் ரொம்ப குறுகிய காலத்தில் பரமதிச்சிட்டார்.
அதனால் ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட், ரொம்ப யங் ஏஜில் வந்துட்டார் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது. அப்புறம் அவருக்கு தர்க்க நியாயம் அப்படிலாம் கற்றுக் கொடுத்து அப்படி பீட்டாதிபதியாய் ரொம்ப வருஷம் இருந்தார். பொதுவாக அத்வைத மதத்திலேயே சங்கராச்சாரியன் சின்ன வயசில் வரத்தினாலும் ஒரு பட்டம்ங்கிறது ரொம்ப வருஷம் இருக்கும். விசிஷ்ட அத்வைத்தத்தில் அது வந்து கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வரதுனால அவள் குறுகிய காலம், அதுவும் முக்கூர் ஹரிசிங்கர்லாம் இருந்தார் ஒரு 30-35 வருஷம், திருக்குடந்தை ஆண்டவன்லாம் இருந்தார், மைசூர் ஆண்டவன் அவ்வளோ நாள் இல்லையே. அதனால் இவள்லாம் அப்படி காஞ்சி மகாபெரியவாக இருக்கும்போது சின்ன வயசில் அவர் நடக்கிறத நீங்கள் பிடிக்கவே முடியாது. அவர் பாடியில் எனர்ஜி இருக்குமானே தெரியாது, அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும். அப்படி சும்மா கூண்டு மேலே நீங்கள் சும்மா ஒரு தோல் போட்டேன்னா அவ்வளோதான் இருப்பார். விறுவிறுவிறுவிறு நடப்பார் போட்டு, எல்லாரும் ஓடுவா அவர் பின்னாடி. பாதை யாத்திரை தான். காசி காஞ்சி மடத்துலேருந்து ஒரு அறிக்கை விட்டுட்டா காஷிக்கு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சாதான் இப்போ வேதாத்மா புரியும். இதை விட்டுட்டே கதையே உட்காந்து அவர் விறுவிறு நடந்தார் அதில் உட்காந்துந்தேன்னு வச்சுக்கோ, வேதாத்மா புரியாது. காஷிக்கு வரேன்னு மடத்தில் எழுதிட்டா காஞ்சி மகாபெரியவா வருதா. அப்போல்லாம் பேனர், அதுக்கெல்லாம் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இது ஜெகத்குரு சந்திரசேகர சரஸ்வதி பாரதீன், அந்த பாரதின்னு சிங்கேரி மடத்தில் கொடுப்பான், இங்கே சரஸ்வதிங்கிற பட்டம் தசநாமான்னு அவளுக்கு ஒரு கிரமம் உண்டு ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில். பட்டம் இங்கேருந்து அமுச்சுட்டா, அவள் பிரிண்ட் பண்ண மாட்டேன்னு விட்டா காசி வித்வான்கள். இது ஜகத்குருன்னா ஜகத்துக்கு குரு, ஜகத்குருன்னா என்ன நீங்கள் வார்த்தை படி போங்க, ஜகத்குருன்னா என்ன, விஸ்வநாதன்னா என்ன, விஸ்வத்துக்கு நாதன் இல்லையா, ஜகத்குருனா ஜகத்துக்கு குரு. காசி வித்வான்கள் சொன்னால் ஜகத்துனா உலகம், அந்த உலகத்தில் நாங்களும் தானே இருக்கோம். இப்போ நாங்களும் சேர்ந்து ஒத்துண்டா தானே இவ ஜகத்குரு, நாங்கள் ஒத்துக்காத போது ஜகத்குரு மைனஸ் காசின்னு சொல்ல முடியுமா, இவ ஜகத்துக்கே குரு காசியை தவிர அப்படின்னு சொல்ல முடியுமா, பிரிண்ட் பண்ண மாட்டேன்னு விட்டா. இப்போ எல்லா சிஷ்யாலும் வந்தா காஞ்சி மகாபெரியவா கிட்ட, இஸ்வா பெரியவா ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவ ஜகத்குருக்கு ஜகத்துக்கு குருன்னு பிரிண்ட் பண்ண மாட்டேங்கிறாளே. காசி வித்வானை ஃபோன் போட்டு கூப்பிடுந்தான், அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த கால் ஃபெசிலிட்டி, அதை டயல் பண்ணி கூப்பிடணும். காசி வித்வான்கள் சம்ஸ்கிருதத்தை பேசினார், பார்ப்பா ஜகத்குருனா ஜகத்துக்கு குரு, நாங்கள் ஒத்துக்கவே முடியாது இவர் ஜகத்துக்கு குருன்னுட்டு, ஏன்னா ஒன்று வேண்டாம் ஒன்று வேண்டாம். அப்புறம் ஜகத்துக்கு குரு அப்படின்னு சொல்லலாம்னு கேட்டால் காஞ்சி பெரியவா சொன்னா ஜகத்துக்கு குரு ஜகத்குருன்னு நீ அர்த்தம் வச்சுருக்க, இது என்ன சமாசம், தத்புருஷ சமாசம், நீ பகுவிரீகி சமாசத்தை வச்சுக்கோன்னார். எவனுக்கு இந்த ஜகத்தே குருவோ அவனுக்கும் தானே ஜகத்குரு. நீ ஜகத்தில் இருக்க பெரியவா காஞ்சி வித்வானை பார்த்து சொல்கிற, நீ ஜகத்தில் இருக்க உனக்கும் நான் குருவானப்படிங்கிறத தான் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ இப்போ ஜகத்தில் இருக்க ஜகத்தோடு கூடிய உன்னை என் குருவாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஜகத்குரு. ஆ அப்படி போட்டுக்கலான்னு விட்டவா, நீ இதை அப்படிதான் வச்சுக்கூடாது, ஜகத்துக்கு குரு தான் வச்சுக்கூடாது, எவனுக்கு ஜகத்தே குருவோ அவனை வச்சுக்கலாம். இப்போ வேதாத்மானா என்ன இப்போ புரிஞ்சு கொடுத்தா, அது தத்புருஷம் இது பகுவிரீகி. வேதாத்மானா வேதத்துக்கு ஆத்மா யாரோ அவன் வேதாத்மா. பகுவிரீகி சமாசத்தில் எவனுக்கு ஆத்மா சாட்சாத் வேதமோ அவன் வேதாத்மா. இப்போ வேதங்களுக்கெல்லாம் இப்போ வேதங்கள் நாலையும் கூப்பிடுறேன், சமாஹாரசாம் நாம் பிரதிபதம் ருச்சாம் தாம யஜுஷாம் யஜுர்வேதத்தை கூப்பிடுறேள், லயா பிரத்யூஹா நாம் சாமவேதத்தை கூப்பிடுறேள், லஹரி விதத்திர் போதஜலதேஹே, இதுதான் நாலு வேதம், அதுதானே ஹகிரிவ ஸ்தோத்திரம், நாலு வேதத்தையும் கூப்பிடுறேள். சரி நாலு வேதங்களே உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, ஏன்னா நாலு வேதமும் கொஞ்சம் வெரைட்டி. சாமவேதத்தை நீங்கள் பாடுவேள் அப்படின்னு அது பாடுவேள், இப்போ யஜுர்வேதத்தை அப்படிலாம் பாட முடியாது, அண்ணோ மித்ரஜம் வருணஹா சொன்னோ பகவத்வர்யம அப்படின்னு அது ஒரு விதம், அதர்வடம் ஏதோ ஒரு விதம், வெரைட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் காமனாக கேட்குறேன், சரி உங்களுக்கெல்லாம் ஆத்மா யார், எல்லாரும் சிட்டில் எழுதி கொடுத்துருவா பார்த்தேன்லாம் ஒரே ஆன்சர், கருடன். இப்போ கருடனை போய் நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்க்குறேன், கருடன் பறக்கும்போது உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறேன், வேதம் இருக்கும். கருடனுக்கு ஆத்மா எதுன்னு தேடினா வேதம், வேதத்துக்கெல்லாம் ஆத்மா எதுன்னு தேடினா கருடன். அதனால் வேதாத்மானா வேதத்துக்கு ஆத்மா அவன், எவனுக்கு ஆத்மா வேதமோ. இப்போ நீங்கள் உடனே லிட்ரலாக இதை புரிஞ்சுக்கக்கூடாது, வேதத்துக்குள்ளே போய் தேடினா கருடன் இருப்பார்னு, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் லிட்ரலாக எப்போவுமே எங்கள் ஆச்சாரியன் ஒரு சொல்லுவார், திருஷ்டாந்தத்தை ஓரளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப இது ரொம்ப புரி சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியம், திருஷ்டாந்தத்தை எந்த அளவோடு நிறுத்திக்கணுமோ. இப்போ கொக்கு பால் வெள்ளைன்னா கொக்கு, இப்போ காபி போடும்போது கொக்கையாக கொண்டு நிறுத்த முடியும், வெண்மைக்கு தான் கொக்கை சொல்லியிருக்காளே ஒழிய பாலை வச்சு கொக்கை வச்சு பால் போட முடியாது, காபி போட முடியாது இல்லையா, பூஷணிக்காய்
பூஷணிக்காய் வருது. ஏதோ மாமா வர்றார், பூஷணிக்காய் வருதுன்னு இவன் சொல்கிறான். குழம்பு பண்ணும்போது மாமாவையை வச்சுக்க முடியும்? அளவில் தான் அவர் பூஷணிக்காய். அந்த மாதிரி இப்போ வேதாத்மான்னு சொன்னால் வேதத்துக்கு என்ன துவனியோ அது கருடனிடத்தில் உண்டு. கருடன் எது செய்தாலும் வைதீகமாக செய்வதால் அவருக்கு ஆத்மா வேதம். அதனால் என்ன அர்த்தம்னா, சாக்ஷாத் வேதாத்மாவான கருடனை விஹகேஸ்வரன் சொல்றார். இந்த விஹகேஸ்வராக சொல்றார். இன்னும் எனக்கு 3 நிமிஷம் இருக்கு, இந்த பங்கத்தை முடிச்சுடுறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் சுவாமி தேசிகன் எழுதியிருக்காரு இல்லையா, முதல் ஸ்லோகத்தின் அர்த்தம். அந்த வியாக்கியானத்தில் நான் 40% முடிச்சிருக்கேன். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு அதில். இப்போ வேதாத்மா விஹகேஸ்வர இதி வேத அதிஷ்ட த்ரிதயா வேதானாம் ஆத்மா யத்வா தத்விசிஷ்டத்வேன தத் சமானாதிகரணத்தையா வேத ஆத்மா அஸ்யேதி விக்ரஹா. இப்போ பெருமா அதாவது பிராட்டிக்கு காந்தன் யார்? நீங்க வந்து ஸ்லோகத்தை வச்சு சொல்லணும். பெருமா பிராட்டிக்கு காந்தன் யார்? புருஷோத்தமாக. பிராட்டிக்கு படுக்கை எது? பணிபதி. பிராட்டிக்கு வாகனம் எது? விஹகேஸ்வரா. அடுத்தா இப்ப இந்த வேதாத்மாங்கிறது அப்ஜெக்டிவ் இல்லையா. இப்போ அழகிய ராமன் வந்தான். இப்போ யார் வந்தாருன்னு கேட்டா ராமன் வந்தார்னா சொல்ல முடியும். அழகியங்கிறது வேதாத்மா அப்ஜெக்டிவ் விசேஷணம். இப்ப எடுத்தா இப்ப சொல்லி முடிச்சிருக்கேன்னா, இப்ப இது எப்படி பிராட்டிக்கு சொல்லுவோம்? இப்ப இதெல்லாம் நான் பிராட்டிக்கு கொண்டு போகணும். பெருமாளை வீட்டுக்காரராகவும், ஆதிசேஷனை படுக்கையாகவும், கருடனை வாகனமாகவும் கொண்ட பிராட்டி. இப்ப பிராட்டிக்கு இது மூணும் வந்துடுது இல்லையா ஒரே வரியில. புரியறதா நான் சொல்றது? பெருமாளை காந்தனாகவும், ஆதிசேஷனை படுக்கையாகவும், கருடனை வாகனமாகவும் கொண்ட பிராட்டி. இதுக்கு சாமானாதிகரண்யம்னு பேர். ஐயோ ஐயோ, இது என்ன சுவாமி புதுசானா? இது ஒரு ரூல் சான்ஸ்கிரிட்ல. பின்ன பிரவிருத்தி விருத்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தம் பிரதிபாத்தியதே இது சாமானாதிகரண்யம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை எடுக்கிற இந்த இது என்ன சுவாமி அப்படின்னா, இதுக்கு தான் நீங்கள் இந்த யாதவ பிரகாஷர் கதைக்கு போகணும். யாதவ பிரகாஷர் ஞாபகம் இருக்கா? இங்கே இதெல்லாம் சுவாமி அந்த கதையெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவர் என்ன சொன்னாருங்கிறது தான் ப்ராப்ளம் அங்கே. இந்த யாதவ பிரகாஷர் ஒரு வாட்டி வேதம் கிளாஸ் வேதாந்தம் எடுத்து முடிச்ச உடனே அடுத்த நாள் ஸ்ரீபாஷ்யக்காரர் வரார். அவர் தான் ஒரு நாள் சுட்டி லீவ். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இப்போ இந்த சத்தியம் யாருக்கு? பிரம்மத்துக்கு. ஞானம் யாருக்கு? அனந்தம் யாருக்கு? இப்ப எது இது சத்தியம்னா என்ன? சத்தியத்துவம். ஞானம்னா என்ன? ஞானத்துவம். அனந்த என்ன? அனந்தத்துவம். அனந்த அந்த அளவு. அனந்த அப்படின்னா அளவு இல்லாத. சத்தியம் தர்மத்தை ஆதாரமாக கொண்டவன். ஞானம் பூர்ண ஞானத்தை உடையவன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதுக்கு மூணுமே பிரம்மத்துக்கு இருக்குன்னு சொல்றது வாக்கியம். ஆனா யாதவ் பிரகாஷர் என்ன பண்ணிட்டார்? மூணுமே பிரம்மத்துக்கு சொல்ல முடியாதுன்னு விட்டார். அவர் என்ன சொன்னார்? ஒரு மாடு, மாடுக்கு கொம்பு இருக்கு. இப்போ ரெண்டு கொம்பு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஒன் கொம்பு. இந்த மாடை பத்தி விவரிக்க சொல்றார். முழு கொம்போடு, அரை கொம்போடு, கொம்பு இல்லாத அந்த மாடை பார்த்தேன். நல்லா கவரிங்க. இப்போ மாடுல ரெண்டு கொம்பு இருக்கு. இப்போ நான் ஒரு கொம்பை தான் ஃபோக்கஸ் பண்றேன். இப்போ டிஸ்கிரைப் பண்றேன். முழு கொம்போடு, அரை கொம்போடு, கொம்பு இல்லாத மாடை பார்த்தேன். நடக்குமா? இது நடக்குமா? ஏன் மாடு நடக்கும், இந்த இந்த விஷயம் நடக்குமா? ஏன் நடக்காது? வெவ்வேறு காலத்துல இருக்கும். ஏன்னா முழு கொம்பு ஒரு காலம். எவனாவது ஒருத்தன் இந்த ஜல்லிக்கட்டு எது பண்றாலும் இல்லையா? நாங்கள் தமிழர்கள்னா உட்காந்து பாசுரம் படிக்கலாம் இல்லையா? தமிழர்களாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ விதம் இருக்குது. திருக்குறள் 1330 பாடல்களை பைஹார்ட் பண்ணலாம். தமிழ் மரபு அதெல்லாம் விட்டுருவா. மாடு ரெண்டுத்தையும் சண்டை போட்டுட்டு இவ குத்து வாங்கிக்கிறது தான் தமிழ் மரபு. அதை நாங்கள் தமிழை காப்பாற்றுவோம். ஒரு சண்டை இதெல்லாம் தேவையா? இது நாடு முன்னேறணும்னா. அதனால் முழு கொம்பு அது எவனோ அது குத்தி போடுறது, அது பாதி கொம்பு உடஞ்சி போடுறது. இப்போ அது என்ன ஆயிடுறது? இஸ் இட் வித் ஃபுல் கொம்பு? அர்த்த ஸ்ருங்கம். ஸ்ருங்கம்னா கொம்பு. ஹாஃப் ஹாஃப் ஹார்ன். அடுத்தது எவனோ என்ன பண்ணிட்டுறான்? இது ரொம்ப அரையும் குறையுமா இருக்குது, நன்னாவே இல்லை. அதனால அந்த பாதியும் வெட்டி போடுறான். இப்போ முண்டன கொம்பு, முண்டை முண்டை மாதிரி இருக்காது, கொம்பே இல்லை.
இப்போ முழு கொம்பு அன்னிக்கு, அறக்கொம்பு நேத்திக்கு, கொம்பு இல்லாம இன்னைக்கு. யாதவ பிரகாஷர் என்ன சொன்னார், சத்தியம் ஞானம் அனந்தம் மூணுமே ஒரே சமயத்துல பிரம்மத்துக்கிட்ட இருக்காது. ஒரு காலத்துல சத்தியம், கொஞ்ச நாள் அனந்தம், ஒரு நாள் ஞானம். ஏன்னா மூணு சேர்ந்து இருக்க முடியாது. எப்படின்னா முழு கொம்பு அறக்கொம்பு கொம்பு இல்லாத மாடை நீ பார்த்துருக்கியான்னு கேட்டார். அப்போ ராமானுஜர் சொன்னார், நீ எதுக்கு அப்படி எடுத்துக்கிற அர்த்தம், டீச்சரை பார்த்து சொல்றார், சாப்பிட்டுண்டே காலக்ஷேபம் கேட்டுண்டே புக்கையும் படிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா. இப்போ பல பேர் இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுன்னு வச்சுங்கோ, ஷூவையும் போட்டுக்கும், ஆச்சாரமாக அதே கையால் பிரெட்டும் சாப்பிடும், அதே சமயத்தில் ஓடும், ஓடிண்டே காலில் ஷூ போட்டுண்டே சாப்பிட்டுண்டே பண்ணலாம் இல்லையா, ஒரே குழந்தை மூணுத்தையும் பண்ணுறது இல்லையா. பாஷ்யக்காரர் சொன்னார், ஒரே சமயத்தில் மூணுமே இருக்குமே, ஒன்லி இஃப் தே ஆர் கான்ட்ரடிக்டரி இட் வில் நாட் எக்ஸிஸ்ட் இல்லையா. இப்போ ரொம்ப கெட்டவன் அவன் சொல்லிவிட்டு, அவன் ரொம்ப நல்லவன், நல்லதும் கெட்டதும் ஒரே சமயத்தில் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது இல்லையா. இப்போ அதே கெட்டவன் வீணை வாசிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ராவணன் எடுத்துட்டேன்னா, நம்ம படி சீதா பிராட்டியை கடத்தினதெல்லாம் கெட்டவன், ஆனால் வீணை ரொம்ப நல்லா வாசிப்பான், அதனால வீணை வாசிச்சுட்டே அவன் கெட்டவனாக இருக்கலாமே. அதனால மூணு விசேஷணங்கள் இல்லாட்ட மேற்பட்ட விசேஷணங்கள் விரோதம் இல்லாமல் ஒரே வஸ்துவை சொன்னால் இட் கேன் எக்ஸிஸ்ட். அதுக்கு சாமானாதிகரண்யம்னு பேர், பின்ன பிரவருத்தி விற்தானாம். இதெல்லாம் நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டேன்னா ஸ்ரீபாஷத்தில் அதிகாரி, இதெல்லாம் நீங்கள் போய் மன்னார்குடி சுவாமி கிட்ட சொல்லுங்கள், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவேன். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, பின்ன பிரவருத்தி விற்தானாம் ஷப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தம் பிரதிபாத்தியதே இது சாமானாதிகரண்யம். எதுக்கு இது சொல்கிறார், அதுக்கு முதல்ல வரேன், இப்போ அது முடிச்சுட்டேன்னா ஆயிடுறது. புருஷோத்தமனை கணவனாக கொண்டு ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு கருடனை வாகனமாக கொண்ட பிராட்டி ஒரே சமயத்தில் இருக்கலாம். ஏன்னா மூணுத்து கொலைட் ஆகாது. அப்போத்தர் கேட்டார், இல்லையே சுவாமி பாம்பும் கருடனும் ஒரு இடத்துல இருக்குமா, கான்ஃப்ளிக்ட் ஆகிறது இல்லையா. பரமசிவன் கழுத்து கண்ணதாசன் பாட்டெல்லாம் ஞாபகம் வருமே, எப்படி கருடனும் பாம்பு ஒரு இடத்துல இருக்க முடியும்னா, வைகுண்டத்தில் யாருக்கும் பரஸ்பர விரோதமே இருக்காதோ, அதுக்காக தானே வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா. அங்கேயும் போய் சுவாமி, அங்கேயும் ஒரே சண்டை சுவாமின்னா எதுக்கு இங்கேயும் அங்கே போனோம், ஐயோ அங்கே போய் ஏன் கேட்குறேன், அப்படி எல்லாரும் சண்டை போட்டுக்கிறா, நம்ம ஆழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் அப்படி ஒரு சண்டை ரணகலம் அங்கே ஆயின்ட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்கு போகிறோம், அங்கே சண்டை இல்லைங்கிறதுக்காக தானே போகிறோம். அதனால் கருடனாக இருந்தாலும் பாம்பாக இருந்தாலும் புட்கொடியோனாக இருந்தாலும் பாம்பு படுக்கையாக இருந்தாலும் அவ்விடத்தில் விரோதம் இல்லை. அதனால் சாமானாதிகரண்யம் இந்த இடத்துல தத்விசிஷ்டேன சாமானாதிகரணத்தையா வேத ஆத்மா அஸ்ய இதி விக்கிரகா அப்படின்னு இதோடு எடுக்கிற 2:03 இருக்குது. இது பாக்கி ஸ்லோகத்தில் இன்னும் சொல்லியிருக்கேன், 60% பாக்கி இருக்குது, இல்லை நிறைய இருக்குது. அதாவது பிராட்டி பெருமாள், இப்போ பிராட்டியை வந்து எப்படி நம்ம இப்போ எடுக்கணும்னா, ஒன்று பெருமாளுடைய விக்கிரகமாக எடுக்கணுமா, ஐக்கிய விக்கிரகமாக எடுக்கணுமா, அனுரூபமாக எடுக்கணுமா, ரூபத்தில் அனுரூபமா, ஸ்வரூபத்தில் அனுரூபமா, 15 தேசிகன் எடுக்கிற, இப்படிலாம் திரஸ்காரம் பண்ணி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எப்படி அந்த ஸ்டேட்டஸை கொடுக்குறது. ஏன்னா பல பேர் சொன்னா அவள் அச்சேதனம்னுட்டா, அவள் சேத்தனமே இல்லைன்னுட்டா, அது சேத்தனத்தை விடுங்க அச்சேதனம்னுட்டா. இப்போ அச்சேதனத்திலேருந்து சேத்தனத்துக்கு வந்து அவள் வைக்க விக்கிர ஐக்கியம் இல்லாமல் சொல்லாமல் சக்தி மட்டும் அவள்னு சொல்லாமல் பல பேர் என்ன, அவள் வெறும் சக்தி அப்படின்னு சொல்கிறவா இருக்கா பாருங்க, வெறும் சக்தின்னு வச்சுட்டா அது ரொம்ப கஷ்டம். கேவலம்னு பேர், கேவலம்னா நீங்கள் தமிழ் எடுக்கிற ரொம்ப கேவலம் அது இல்லை, கேவலம்னா தனியான அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில், அதனால கைவல்யம்னு பேர். அதனால இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம். 15 எடுக்கிறார் தேசிகன், 15 எடுத்துட்டு இதுக்கு உதாகரிக்கிறார். இதாகிட்டா இந்த அர்த்தத்தை சொல்லிட்டு 2 ஸ்லோகத்துக்கு நான் ஓடணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.